ஒருவேளை இதை இதற்கு முன்பதாக இப்படி வாசிக்காத ஒரு மனிதராக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுது அந்த யாத்திராகமத்தை நாம் அந்த பகுதியிலே நாம் வாழ்ந்திருந்தால் அந்த நாட்களிலே வாழ்ந்திருந்தால் ஒரு பதினாலாவது நூற்றாண்டு பிசியிலே நாம் வாழ்த்திருந்தால் எப்படி இருக்கும் மோசஸோடு பக்கத்துல நம்ம வாழ்த்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சரித்திர பின்புலத்தை நாம் படிக்கும் பொழுது இது நமக்கு புலப்படுகிறது. அது மாத்திரம் கிடையாது, இதுல ஏராளமான சம்பவங்களை நம்மளுடைய வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு நமக்கு இது உறுதுணையாக இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதுல ஒரு சிலருக்கு ஒருவேளை சின்ன எது நம்ம வேதாகமத்தை விட்டு ரொம்ப வெளியே போறோம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். வேதாகமத்தை இந்த ஹிஸ்டரியோட பார்ப்பதுல ஒரு விதத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட ஒரு சிலர் இருக்கலாம். வேத வசனத்தை மாத்திரம் நாம் படித்தால் போதும், அந்த வசனங்கள்ல இருக்கக்கூடிய அதை ஒரு ஒரு இன்னைக்கு தேவைக்கு நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் நான் அதையும் குறை சொல்லவில்லை, தப்பென்றும் சொல்லவில்லை. வேதாகமத்தை குறிப்பாக அதை எழுதி முடிக்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதும் பொழுது இந்த வசனங்களுக்கு நம்பர் போடல. இந்த வசனங்கள் இப்படி நம்பர் போட்டிருக்காது, அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்காது. அது மொத்தமாக பத்தி பத்தியாக அப்படியே வரிசையா ஒரு ஃப்ளோல ஒரு புத்தகத்துல எழுதி இருக்கிறது போல எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இதை ஒரு காலகட்டத்தில் அதை பிரித்தால் மனசிலே ஈஸியா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். ஒரு கார்டினல் பிஷப், அவர் பேர் ஹியூகோ, அவர் வந்து அதை பிரிக்கிறார். அப்புறம் ஒரு பிரெஞ்சு பிரிண்டர் அதை பிரிண்ட் பண்ணும் பொழுது நம்பர்ஸ் போடுறார். அதனால இந்த வேத புத்தகத்தை இந்த அதிகாரங்களாக பிரித்ததுல சில குளறுபடிகள் இருக்கதான் செய்கிறது. குறிப்பாக நீங்கள் முதலாவது அதிகாரத்தை முதலாவது ஜெனசிஸ்ல முதலாவது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஏழு நாளை தனியாக அவர் பிரிக்காமல் ஆறு நாட்களை தனியாக பிரித்து விட்டு ஏழாவது நாளை தனியா விட்டுறார். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தோடு தான் அந்த சம்பவம் முடிவடைகிறது. இப்படி நிறைய இடங்கள்ல இருக்கு. நீங்க வசனங்களை பிரிக்கும் பொழுதும் ஒரு சில வசனங்கள் மாத்தி பிரித்திருந்தால் நன்றாக இருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு நமக்கு இருக்கும். ஏன்னா இதை எழுதினது தேவாவியானவர், பிரித்தது மனிதன். அப்போ இந்த வசனங்களுக்கான அர்த்தத்தை நாம் எப்படி எடுக்கிறதுனா கான்டெக்ஸ்டோடு எடுக்காமல் பிரிந்திருக்கின்ற வசனங்களை தனித்தனியாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல சாபமாகவும் சில நேரங்கள்ல ஆசீர்வாதமாகவும் இருக்குமே வெளியே அந்த வசனங்களுக்கான உண்மையான உயிரோட்டம் என்பது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டரி, அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய கான்செப்ட், இதெல்லாம் சார்ந்துதான் நமக்கு உருவாகின்றது. அப்போ ஒரு வேத பகுதியை நாம் படிக்கும் பொழுது எப்படி படிக்கிறது, அதுக்கான ஜியாகிரபி எங்க ஆரம்பமாயிருக்கிறதுன்றத பார்க்கணும், அதனுடைய ஹிஸ்டரி என்னங்கிறத நம்ம பார்க்கணும், இதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் இதனுடைய மொழி வழி ஆராய்ச்சியான தகவல்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா அது ஒரு வேற ஒரு லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கு, தமிழ்ல எழுதுனது இல்லை, இது ஹீப்ரூலையும் இது கிரீக்லையும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வேதாகமம். அப்ப அந்த ஹீப்ரூல எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதாகமத்தை ஹீப்ரூ மொழி கொண்டு அதை படித்தால் அதற்கு வேற ஒரு விதத்துல நமக்கு அது புரிய ஆரம்பிக்குது. அது மாத்திரம் கிடையாது, அந்த இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நம்ம சொல்லணும்னா அதை எப்படி சொல்றது, ஒரு அதுல கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அந்த கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் தெரிந்தால்தான் அதை சிறப்பாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதை தாண்டி ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளுடைய இருதயத்திலே அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது. ஆனால் இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அலிகோரிக்கல் மீனிங் எடுக்கக்கூடாது எந்த வசனத்துல. அப்ப எந்த மீனிங் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா பிளைன் மீனிங் இஸ் த பெஸ்ட் மீனிங். பிளைன் மீனிங்னா வேதாகமத்துல என்ன சொல்ல இருக்கிறதோ அந்த வசனத்திற்கான அந்த அர்த்தத்தை அப்படியே நம்ம பார்க்கலாம். ஆனால் அலிகோரிக்கல் மீனிங் எடுத்தால் அந்த வசனத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வீர்கள். இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது அலிகோரிக்கல் மீனிங்ல எதையுமே நம்ம கொண்டு போகல, நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல வச்சு நம்ம படிக்கிறோம். அப்ப அலிகோரிக்கல் மீனிங்னா எப்படி பண்றது? இப்போ நேற்றைய தினத்துல ஒருவர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டார்கள். இப்ப என்னன்னா மோசே வந்து ஆண்டவர் மோசையை சந்திக்கும் பொழுது ரெண்டு அற்புதங்களை அவர் செய்ய வைக்கிறார். ஒண்ணு, உன் கோலை தூக்கி கீழே போடு அது பாம்பாக மாறுங்கிறாரு, கையை தூக்கி மடியில போடு குஷ்டரோகமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. அது அவர் என்னிடத்துல கேட்ட கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோலை தூக்கி கீழே போட்டா பாம்பா மாறுறதுக்கு ஏதாவது ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்குதா?
பாம்பு என்பது நம்ம எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட அதை சாத்தானோடு ஒப்பிடுகின்ற ஒரு 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 எண்ணம் படைத்தவர்கள் கிறிஸ்தவர். அப்போ அந்த அந்த சாத்தானோடு ஒப்பிடுவதற்கு ஏதோ ஒரு விதத்துல அது இருக்கிறதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது அலிகாரிக்கல் மீனிங்கை எடுத்தா ஒருத்தர் அலிகாரிக்கல் மீனிங்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் சாத்தானை கையில வச்சிருந்தாரு, சாத்தானையே கையில ஆட்டி படைக்கிறதுக்கு சக்தியை ஆண்டவர் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிடுவாங்க. இத வச்சு பெரிய பிரசங்கமே பண்ணிடுவாங்க. அவர் அந்த அவருடைய கையில வைத்திருக்கக்கூடிய அந்த சாத்தான மத்த இருக்கக்கூடிய குட்டி சாத்தான் எல்லாம் எல்லாத்தையும் அங்க இருக்கக்கூடிய எகிப்துல குட்டி சாத்தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது அலிகாரிக்கல் மீனிங், இப்படி இதை எடுக்க கூடாது. இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலா? ஒரு ஒரு கம்பை பாம்பா மாத்துறது ஈஸியா, நாயா மாத்துறது ஈஸியா? நீங்க ஈஸியான ஒரு ஒரு பர்பஸ் என்ன, அந்த கம்பை கீழே போட்டா பாம்பா மாத்துற மாதிரி பண்றதுதான். இது ஒரு சரியான சாதாரணமான, இன்னும் அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல மந்திரவாதங்கள் மிக அதிகமானது, விச் கிராஃப்ட் ரொம்ப அதிகமான ஒரு ஏரியா. மெஜீஷியன்ஸுக்கு ஒரு பவர் இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு. இவர் கேட்கிறாரு, நான் ஃபாரோட்ட போய் பேசுறதுக்கு நான் யார், எனக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு சின்ன பவர்ஸ், சில பவர்ஸ் உனக்கு இருக்குங்கிறத காண்பி அப்படிங்கிறார். அப்போ ராஜாவிட்ட போகணும்னா ஒரு தனித்துவமை இருக்கணும். அந்த தனித்துவமை என்ன? அப்போ ஏதோ ஒரு விதத்துல இவன் சக்தி வாய்ந்தவன் என்பதை ப்ரூவ் பண்ணணும். அந்த சக்தி வாய்ந்தவன் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு சில அடையாளங்களே ஆண்டவர் அவர் கையில கொடுக்குறாரு. சாத்தானியன் கையில கொடுக்கல, சாத்தான வச்சு மத்த சாத்தான கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லல. அப்ப இது எப்படி அமையுது? ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, அங்கே இப்பவும் நீங்க பாருங்க, அங்க வெஸ்ட் ஆப்பிரிக்கால இப்பவும் விச் கிராஃப்ட் மெஜிஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். நைஜீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனை பாம்பாக்குறதுக்கெல்லாம் அவங்க விச் கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெஜிஷியன்ஸுக்கு அங்க மதிப்பு அதிகம். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மெஜிஷியன்ஸ் தான் பெரிய தாதாவாக அங்க இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் குரூப்ல இப்போ ஆண்டவர் இவர்களை அனுப்பும் பொழுது அவர்களை போல ஒரு பவரை கொடுக்குறாரு. இவர் யாரையும் பாம்பா மாத்த போறதில்ல, எந்த கம்பியும் இந்த பாம்பை வச்சு யாரையும் கடிக்க போறதில்லை. ஆனால் ராஜா முன்பதாக நின்று பேசுவதற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனை தான் தெரிந்தெடுப்பார்கள். அப்படி ஒருத்தர் வேணும். அது யாரு? நான், அந்த பவர் எனக்கு இருக்கு, ராஜாவை சந்திக்கிறதற்கு நான் தகுதியானவன். அந்த மாதிரி ஒரு எனேபிள் பண்றதற்காக ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த மெஜிஷியன்ஸ் ஆர் பவர்ஃபுல். அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திற்கு இந்த ஒரு கம்பு பாம்பாக மாறுகின்ற ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் அதற்கும் சாத்தானுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. ஏன் இதை சொல்றோம்னா, நம்ம இந்த மாதிரி அலிகாரிக்கல் மீனிங்னு சொல்றோம். இந்த அலிகாரிக்கல் மீனிங்ல நம்ம எடுக்க எடுக்க வேதாகமத்தை திரித்து படிக்க ஆரம்பித்து விடுவோம். நமக்கு இப்படி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்பவம் அது இதோட கனெக்ட் பண்ணா எப்படி இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னா, இந்த அபிப்பிராயங்களுக்கு அடிப்படையிலே வேதாகமத்தை நம்மால் பிரிக்க முடியாது. நம்ம வேதாகமத்தை பிரிப்பது என்றால், வேத வசனத்தை பிரிப்பது என்றால், தேவ ஆவியானவரோட துணை கொண்டு அந்த மொழி வழியாகவும் அதனுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய சரித்திர ஆராய்ச்சியை கொண்டுதான் நம்ம படிக்க முடியும். சரி, இன்றைய கான்செப்டுக்குள்ள நம்ம போவோம். இன்றைக்கு நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு மிக கடினமான ஒன்றை நாம் படிக்க போகின்றோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற இந்த காரியம் மிக கடினமானது. அந்த கடினமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினாலே நான் இதை உங்களோடு நான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக நாம் நாளைய தினத்தோடு இதை நாம் முடிக்க போகின்றோம். அப்படி நாளைய தினத்தோடு நாம் முடிக்க போகின்ற காரணத்தினாலே இன்றைய தினத்திலே நான் ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த சம்பவங்களை நான் சொல்லாமல் செல்வது எனக்கு ஏதோ ஒன்றை குறைவுபட்ட மாதிரியே எனக்கு மனதிலே தோன்றி கொண்டிருந்தது. அதனால் நான் இந்த ஜியாகிரபிக்கல் அக்கவுண்ட்ஸை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கள் சென்ற பாதை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவங்க என்னெல்லாம் சந்திச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நேற்றைய தினத்திலேயே நான் இந்த ஏரியாக்கில் ஸ்கிப் பண்ணி நான் வந்து சிவில் கோட் வரைக்கும் வந்துட்டேன். நான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து விட்டேன். ஆனாலும் இந்த ஜியாகிரபிக்கல் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு நாள் இதை பத்தி நம்ம படிக்க முடியாது. படிக்கலாம், நம்பர்ஸ் படிக்கும் பொழுது படிக்கலாம். ஆனால் இப்பொழுது அதை பற்றி படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதை போகிறதுக்கு முன்பதாக முதல்ல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிற சரித்திரத்தை ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன். ஈஜிப்ட்ல இப்படி அவர்கள் கிங்டம்ஸ் ஆகவும் இன்டர்மீடியட் கிங்டம்ஸ் ஆகவும் அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இன்டர்மீடியட் கிங்டம்ஸ்ல குறிப்பாக இந்த செகண்ட் இன்டர்மீடியட் கிங்டம்ல ஹிக்ஸோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பீப்புள் அங்க ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்க டெசர்ட் பிரின்ஸ், இவங்க இஜிப்டியன்ஸ் கிடையாது.
அப்போ இந்த மக்கள் வரும்பொழுது இவர்கள் செமிட்டிக் ட்ரைபை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஆப்பிரிக்கன்ஸ் கிடையாது. அப்ப இந்த செமிட்டிக் ட்ரைப்ஸை சேர்ந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்த ஆசியா கண்டத்துக்காரர்கள் இவர்கள். இவர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஆட்சியை கைப்பற்றின காரணத்தினாலே அங்கே இவர்கள் ஃபாரோக்களாக தங்களை முடிசூட்டி கொள்கின்றார்கள். அந்த காலகட்டத்துலதான் பாத்தீங்கன்னா யோசேப்பு இவர்களிடத்துல போய் அசோசியேட் ஆகிறாரு. யோசேப்பினுடைய தலைமையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பட்டணங்களில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களையும் இவர்கள் விலைக்கு வாங்க முடிகிறது. பவர்ஃபுல் கிங்டம் ஆக இவர்கள் மாறி விடுகிறார்கள். பிற்காலத்தில் இது ஒரு பெரிய ரிவால்ட் ஆகி எகிப்தியர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அஹ்மோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அதை பிடிக்கின்றார். அவருடைய மகனாகிய அமுன்டோட்டப் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அமுன் ஹோட்டப் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அவன் பிற்பாடு ஆட்சி அரியணைக்கு வரும் பொழுது மொத்தத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹிக்ஸோஸ் ஃபாரோக்களையும் அவன் புறந்தள்ளி விட்டு அவன் உள்ள வர்றான். அவனுடைய பையனாகிய துட்மோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா வருகின்றார். இந்த துட்மோஸுக்கு தான் இந்த ஹட்சப்ஷெட் என்று சொல்லக்கூடிய மோசையை வளர்ப்பு தாயாக எடுத்த அந்த பெண்மணி இருக்கிறார்கள். அந்த பெண்மணி பிற்காலத்திலே முதல் பெண் ஃபாரோவாக ஆட்சி அரங்கிற்கு வருகிறார்கள். அப்பொழுதுதான் மோசை வளர்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு பொலிட்டிக்கல் ரயாட்ல அவர் அங்கிருந்து வெளியே சென்று விடுகின்றார். அங்கு சென்று அவர் தன்னை ஒரு சர்வன்டாக, ஒரு பாரோவாக மாற வேண்டிய ஒரு மனிதன் தன்னை சர்வன்டாக மாற்றிக்கொண்டு ஒரு கீழ்நிலையான, அவர்களை பொறுத்தவரையில ஷெப்பர்டுங்கிறது ஒரு கீழ்நிலையான ஒரு வேலை, அதை செய்து கொண்டிருக்கின்றார். அது பிற்காலத்திலே 40 வருடம் கழித்து ஆண்டவர் அவரை சந்திக்கின்றார். அந்த 40 வருடம் கழித்து சந்தித்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் அவரை தன்னுடைய திட்டத்தின்படி மறுபடியும் ஈஜிப்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அங்க வந்து அவர் பலத்த கைகளினாலே 10 வாதைகளை அவர் மூலமாக செய்து ஒவ்வொரு முறையும் பாரவனுடைய மனதை கடினப்படுத்துகிறார். ஏன் கடினப்படுத்துறாருன்னு சொன்னேன், அப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேல் மக்களும் அது போக எகிப்தியர்களும் இவரே தெய்வன் என்பதை புரிந்து கொள்ளணும். அங்க ஏராளமான தெய்வங்கள் இருந்துச்சு. முதல்ல அங்க இருக்கக்கூடிய எபிரேயர்களுக்கு யார் தெய்வம்ங்கிறது சரியா தெரியல. அப்போ தெய்வம் தான் என்பதை புரிந்து கொள்ள வைப்பதற்காக ஆண்டவர் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கோட்பாடுகளை உடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதை செய்கின்றார். அந்த முதல் தடவையிலேயே பார்வோன் இந்த ரத்தமாக இந்த நைல் நதி நீரும் மற்ற எல்லா நீரும் மாறின உடனே அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாலண்டரா அவரை என்ன பண்றாரு, கடினப்படுத்துகின்றார். இருதயத்தை கடினப்படுத்துகின்றார், இருதயத்தை கடினப்படுத்துகின்றார் என்று வேதவசனம் வருகின்றது. அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்றார். எபிரேயர்களுடைய வீடுகள்ல இந்த வாதைகள் இல்லை, ஆனால் அதே நேரத்துல எகிப்தியர்களுடைய வீடுகள்ல வாதைகள் இருக்கிறது. அப்ப இந்த வித்தியாசத்தை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே மக்கள் எபிரேயர்களுடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். ஒரு காலகட்டத்துல அவருக்கு ஆராதனை செய்வதற்கு அவர்களை வழி அனுப்பி வைக்கின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கின்றோம். அப்படி ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்ததற்கு பிற்பாடு எங்க போறாங்க அப்படின்னா, இந்த சாட்டை நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். இதுல நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கின்றது. இவர்கள் போகுது அப்படியே போய் ஒரு 47 நாள் கிட்ட அவர்கள் பிரயாணம் பண்ணி அவர்கள் கடைசியில சீனாய் மலையை அடைகிறார்கள். அந்த சீனாய் மலையில ஆண்டவர் அவர்களுக்கு பிரத்யட்சமாக காட்சி அளிக்கின்றார். பிரத்யட்சமானா அவர் மேலே வந்து தீ எரியறது போல ஒரு ஸ்மோக்கி மவுண்டன் அவர்களுக்கு காணப்படுகின்றது. அந்த ஸ்மோக்கி மவுண்டன்ல பார்க்க கூடாதபடிக்கு மக்கள் என்ன பண்றாங்க, மோசையுடனாக நீங்க பேசுங்க நாங்கெல்லாம் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மோசே அங்கே சீனாய் மலைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் இடத்துல கட்டளைகளை கொடுக்கின்றார். ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வரைபடத்தை அவருக்கு கொடுக்கின்றார். அவர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது அங்கே சின்ன பிரச்சனை உருவாகுது. அப்பதான் பிரச்சனைகள் உருவாகிறது. ஆரோன் வந்து ஒரு மாட்டு ஸ்டாச்சு ஒன்று செஞ்சு அதை மக்களுக்கு முன்பதாக வைத்து தெய்வம் என்று சொல்லி அதை வணங்க ஆரம்பிக்கின்றார். அப்போ அவர் அந்த கிளே பிளேட்லெட்டை உடைக்கிறாரு. அப்புறம் மறுபடியுமாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கெட்டுகிறார்கள். அவர்கள் அந்த காதேஸ் பர்னாயா என்கின்ற ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்கிறார்கள். காதேஸ் பர்னாயால வேவு பாக்குறாங்க. அந்த காதேஸ் பர்னாயால இருந்து அவர்கள் ஒரு 40 நாள் தொலைவுல காணான் போயிடலாம். அதை பத்தி நம்ம நீங்க பார்க்க போறோம். இந்த 40 நாள் தொலைவுல காணான் போகலாம் என்றால் அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் விசுவாசிக்காத காரணத்தினால 40 வருடங்கள் அவர்கள் வனாந்திர பாதையை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மேப் வந்து நீங்க எங்க போய் தேடி பாத்தீங்கன்னாலும் ஒரே மேப் கிடைக்காது.
இது நம்ம ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு 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 பூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே இன்டர்நெட் நம்மள ஈஸியா குழப்பி விடலாம். நீங்க போய் ஏதோ ஒரு மேப் எப்படி போயிருக்கு அப்படின்னு தேடி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வகையான மேப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 10 வகையான மேப்ல எது சரியான மேப்புங்கிறத நீங்க கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு ஒரு 300 பக்கம் நீங்க வாசிக்கணும். நான் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்றேன். இஸ்ரேலின் ஈஜிப்ட்னு சொல்லி ஜேம்ஸ் ஹாஃப்மேயர் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஜிப்டாலஜிஸ்ட், அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாக்குறீங்கன்னா 276 பக்கம் வெறும் வார்த்தை மட்டும் இருக்கு, ஒரு மேப் கொடுக்கல. ஒரு மிகப்பெரிய ஈஜிப்டாலஜிஸ்ட், வேர்ல்ட் ரெனவுண்ட் ஈஜிப்டாலஜிஸ்ட் ஒரு மேப் கொடுக்க மாட்டாரான்னா அவ்வளவு லேஸ்ல அதை கொடுக்க முடியாது. ஏன்னா இது அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், இதுல எது சரி எந்த வழி போயிருப்பார்கள் என்று சொல்வதே மிக அரிதான காரியம். அப்ப நம்ம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு சில மேப்பை இன்க்ளூட் பண்ணிருக்கிறேன். ஆனா அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னாலே ஆயிரக்கணக்கான மேப் இருக்கும். அதுல ஒரு இது எக்ஸோடஸ்ல பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அத ஒரு 100 மக்கள் வேற வேற மக்கள் அதை ரிசர்ச் பண்ணி இப்படி 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 இப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. இந்த ஸ்டீவன் ரெட்ங்கிற ஒருத்தருடைய மேப்பை நான் பயன்படுத்துகின்றேன். ஆனால் இது ஒரு விதத்திலே இதை நான் குறிப்பிடுவதற்கான காரணம் இரண்டு இருக்கின்றது. இரண்டு காரணம் என்னன்னா, இஜிப்டாலஜிஸ்டுக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து கையில இருக்குது. என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் வேதாகமத்தை படிக்காத இஜிப்டாலஜிஸ்ட் நிறையவர் இருக்காங்க. வேதாகமம் என்றாலே தவறு என்று சொல்லக்கூடிய அக்னாஸ்டிக் பீப்புள், அப்படி இல்லைன்னா ஏத்திஸ்டிக் பீப்புள் நிறைய பேர் இதுல இந்த ஃபீல்டுல இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன என்னன்னா, வேதாகமத்தில் ஒன்று போடப்பட்டிருக்கிறது என்றால் அது தவறு அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களை ஆராய்ந்து அறிவதற்கு என்று நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்க மேப்பை நீங்க கம்பைன் பண்ண முடியாது. அப்ப அன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸை வச்சு நீங்க கம்பைன் பண்ணணும். ஆனா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸை வச்சு கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸே கிடையாது. கிட்டத்தட்ட 30 மில்லியன் பீப்புள் போயிருப்பார்கள் மேக்சிமமா, இல்லனா அது ஒரு 10 மில்லியன் பீப்புளாவது குறைந்தபட்சம் போயிருப்பார்கள் என்று கணிக்கக்கூடிய இந்த எக்ஸோடஸ் பயணத்துல ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ நம்மளால சரியாக கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 13 கிளே பிளேட்லெட்ஸ் நமக்கு அதுல தரவுகளாக அந்த மோசை போன காலகட்டத்துல அதுல அவர்களுடைய எழுத்துக்கள் பதிந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அது வைத்துக்கொண்டு முழுமையாக நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அப்போ இந்த இடங்கள்ல போன வழிகள்ல என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதற்கும், இதை சுத்தி இருக்கக்கூடிய நேஷன்ஸ் எல்லாம் இஸ்லாமிக் நேஷன்ஸ்ங்கிறதுனால அவர்களும் இதற்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ பொதுவாக கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களை ப்ரூவ் பண்றதற்காக ஒரு இஸ்லாமிக் நேஷனும் இன்னைக்கு விட போறது இல்லை. சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால இருந்து நமக்கு கிடைக்க போறது இல்லை. அப்போ இதை நம்ம இன்றைக்கு இதை இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை நாம் படிப்பது என்பது கொஞ்சம் கடினமான ஒரு காரியமாக தான் இது காணப்படுகின்றது. ஆனால் இது வேதாகமத்தின் அடிப்படையில சில விஷயங்களை வச்சு படிக்கலாம். எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று செங்கடலை பிளக்கின்ற சம்பவத்தை குறித்து வேதாகமத்திலே அருமையாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சில ஈஜிப்டாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, இது ஒரு நன்னீர் ஏரி, அது தி சீ ஆஃப் ரீட்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு லேக். அந்த லேக்ல ஏராளமான பாசிகள் படர்ந்திருந்தது. அந்த பாசிகளுக்கு இடையில இந்த மக்கள் காலில் நடந்து போயிட்டாங்க. அந்த பாசிகள்ல மேல தண்ணீர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், கட்டையான தண்ணீர் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடத்தின் ஒரு பகுதியை காண்பிக்கின்றார்கள். அந்த பகுதி இந்த பக்கத்துல இருக்கும், அது சீ ஆஃப் ரீட்ஸ் என்று குறிப்பிட்டு. அப்போ இந்த சீ ஆஃப் ரீட்ஸ் என்று எந்தெந்த மேப்ல எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த அது சீ ஆஃப் ரீட்ஸ் இல்ல ரெட் சீங்கிறதுக்கு ஒரு சில சான்றுகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் இது அன்றைக்கு சீ ஆஃப் ரீட்ஸ்ல நடந்துச்சா ரெட் சீல நடந்துச்சான்னு எந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸும் நமக்கு ப்ரூவ் பண்ண போறது இல்லை. அதை வைத்து அந்த மேப் இல்லை அப்படிங்கிறதை நம்ம வந்து வேற ஒரு மேப்புக்கு நம்ம எடுத்திருக்கிறோம். அதே போக ஈதாம் என்று ஒரு இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அந்த ஈதாம் என்பது இந்த இடத்துல வருது கிட்டத்தட்ட. ஆனால் மற்ற மேப்ல ஈதாமை இங்க போட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஏன்னா அது அந்த சீ ஆஃப் ரீட்ஸுக்கு பக்கத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஈதாம் என்று அந்த இடத்தை குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு சில ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், இதை பிரிக்கிறோம். நான் இந்த மாதிரி இந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஈஸ்டி ரூட். நம்ம பொதுவா என்ன நினைப்போம், ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோமே,
இப்போ நான் வந்து இங்க திருநெல்வேலியில இருக்கிறேன், நான் சென்னை வரணும்னா நான் எப்படி நான் வருவேன், நேரா மதுரை போகணும், மதுரையில இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து அப்படியே வந்து பெரம்பலூர், விழுப்புரம், சென்னை அப்படி போகணும்னு நான் நினைக்கலாம். ஆனா இதே இது நான் மதுரை வர்றதற்கு அப்படியே தூத்துக்குடி போய் அப்படியே அருப்புக்கோட்டை வழி அப்படியே மதுரை வந்து அங்கிருந்து அப்படியே சுத்தி இந்த பக்கம் கடற்கரை பக்கம் அப்படியே இந்த பக்கம் ரைட்ல ஒரு டேர்ன் எடுத்து, அதாவது ஈஸ்டர்ன் சைடு ஒரு டேர்ன் எடுத்து அப்படியே கடலூர் போய் பாண்டிச்சேரி போய் அப்படியே நான் வரேன்னு வச்சுக்கோமே, ஒரு திருப்பி சென்னைக்கு அப்படியே ஈஸ்ட் கோஸ்ட் ரோட பிடிச்சி எப்படியோ அப்படி சுத்தி சுத்தி வரேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க என்னுடைய பயணத்தை பத்தி, என்ன இவருக்கு நேர் வழியில போக தெரியாதா? ஆனா எனக்கு எந்த நான் போகணும், சென்னை போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனா நான் நேரா போகிறதுக்கு எனக்கு முடியாதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவர் நேர் வழியில இந்த மக்களை கூட்டிட்டு போல. ஒன்று இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி அவர்கள் இருக்கக்கூடியது ராம்சஸ். இந்த ராம்சஸ் இந்த காதேஸ் பர்ணயாவளியோட கானான் இங்க இருக்கு போகணும். அப்ப ஆண்டவர் இப்படி கூட்டிட்டு போக முடியாது, ஒண்ணு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த பயணம் இப்படியே போயிட முடியாது, இப்படி போக முடியாது. ஏன்னா இது வரைக்கும் யார் இங்க யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஈஜிப்ட் கையில இருக்குது, இதை தாண்டினதுக்கு அப்புறம் பாலஸ்தீனர்கள் கையில இருக்குது. என்ன இந்த காசா பட்டணம்லாம் அவங்களுக்குள்ள இங்க பாலஸ்தீனர்கள் அன்றைய காலத்துல மிகப்பெரிய ஒரு வல்லமையானவர்கள், அவர்களை பிடிக்க முடியாது, ஈஜிப்ட உடனே காலி பண்ணி ஆகணும். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஈஜிப்டும் இது வரைக்கும் இருக்கு, ஈஜிப்ட் வந்து சாதாரணமா இல்ல, இது வரைக்கும் ஈஜிப்ட் இருக்கு, இங்க தாண்டினதுக்கு அப்புறமும் இங்கேயும் ஈஜிப்டுடைய ஆர்மி இருக்குது. அப்போ இவர்கள் ஈஜிப்ட தாண்டி போகணுங்கிறது இந்த இடத்துல மலை, இது ஒரு பெரிய மலைன்னு இந்த வில்டர்னஸ் ஆஃப் ஷூரன் போட்டிருக்க இந்த ஏரியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு மிகப்பெரிய காடு. இந்த காடு இந்த மலை ரெண்டையும் ஸ்கிப் பண்ணி இந்த ரெட் சீக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைக்கு ரெட் சீக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாத்து தான் வழித்தடம். அதாவது மனிதர்களும் மிலிட்டரியும் அன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜாக்கள் மனிதர்கள் எல்லாம் பயணப்படுகின்ற பாதை. அப்ப அந்த பயணப்படுகின்ற பாதையில தான் ஆண்டவர் வந்து இவர்களை கூட்டிட்டு போறார். நீங்க அதுலயும் ஒரு ஈஸியான வழின்னு பார்த்தோம்னா இப்படி போய் இப்படி போய் இந்த இடத்துல ஈஸியா இந்த மலைகளுக்குள்ள போய் அப்படியே இந்த இஷியான் கெபோரை நீங்க அடைந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த சீனாய் மலையில சுத்தி இந்த ரெட் சி இங்க கிராஸ் பண்ண வச்சு இங்க இருந்து அப்படி சுத்தி கூட்டிட்டு போறார். சுத்தி கூட்டிட்டு போய் இந்த இஷியான் கெபோர்ங்கிற இடத்தை அடைந்து இங்கிருந்து காதேஸ் பர்ணயா, இதுல இருந்து இதுவரைக்கும் காதேஸ் பர்ணயா தான், இந்த காதேஸ் பர்ணயால இந்த இடத்துல மீட் பண்ணி இங்கிருந்து அவர்கள் திரும்பி மறுபடி வந்து மறுபடி இப்படி சுத்தி போறாங்க இந்த கானான் தேசத்துக்கு, சவக்கடலை சுத்தி இந்த பக்கம் போறோம். அப்போ நீங்க ஆண்டவர் வந்து ஒரு பிளானோட தான் கூட்டிட்டு போறார் இவர்களை, ஏதோ ஒன்றை சும்மா சுத்தல. இப்ப நம்ம நினைப்போம், நமக்கு வந்து ஒரு 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 விஷயத்தை நான் எடுத்துக்கிறேனே, இப்போ ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில, ஒரு திடீர்னு ரொம்ப நாள் வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோமே, 20களில் வேலை கிடைக்கல, 30களில் வேலை கிடைக்கல, 40களில் வேலை கிடைக்கல, 50களில் வேலை கிடைக்கி, இல்ல 40களின் கடைசியில வேலை கிடைக்கி, நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் ஏன் என்னைய அலைக்கழிக்கின்றார், ஏன் ஆண்டவர் என்னைய அலைக்கழிக்கின்றார், அவர் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி என்ன ஏன் 20 வயசுல வேலை கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி நினைக்கக்கூடும். ஆனால் அதற்கு ஒரு பர்பஸ் இருக்கு போலுக்கு. ஆண்டவர் ஈஸியான ஒரு பாத்துல டக்குன்னு போற மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போல, ஏதோ ஒரு படிப்பினையே அவர்களுக்கு காண்பிப்பதற்கா, ஏதோ என்ன நான் யார் என்பதை காண்பிப்பதற்கா. அதனாலதான் பாருங்க மறுபடி மறுபடி இந்த ஹிஸ்டரிய வேதாகமம் சொல்லிக்கிட்டே இருக்கு. மறுபடி எங்க போனாலும் பேதுரு சொல்றாரு, 75வது சங்கீதத்துல சொல்றாரு, 105வது சங்கீதத்துல சொல்றாரு, நெகேமியா இந்த சிறுதம் போல சொல்றாரு, யோச ஏசாயா சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, வரிசையா எல்லாரும் சொல்லிட்டேதான் இருக்காங்க இந்த ஹிஸ்டரிய. ஏன் இதை எந்த அளவுக்கு சொல்றாரு, திருப்பி பாருங்க எபிரேயர் எழுதுன ஆக்கியோன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஹிஸ்டரியை இத்தனை முறை ரிப்பீட் பண்ற அளவிற்கு இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இதை ஆண்டவர் மாற்றி காண்பித்தார். இதை காண்பிக்கிறதுக்கு அவர் ஒரு ரூட் வச்சிருந்தார், அது சும்மா சாதாரணமா நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு ரூட் அப்படி ஒரு ரூட் அல்ல. இந்த மேப் தான் நீங்க பாத்தீங்கன்னா இதான் இந்த சி ஆஃப் ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை அப்படியே இந்த ரீட்ஸை கடந்து இவர் இது நிறைய வேர்ல்ட் ரெனவுண்ட் ஈஜிப்டாலஜிஸ்டே சி ஆஃப் ரீட்ஸ்ன்னு சொல்றாங்க. குறிப்பா நான் சொல்லக்கூடிய டேவிட் ரால் என்று சொல்லக்கூடிய ஒரு வேர்ல்ட் ரெனவுண்ட் ஈஜிப்டாலஜிஸ்ட், அவர் இந்த சி ஆஃப் ரீட்ஸ் என்ற கான்செப்டை சொல்றாரு. நான் இந்த மேப்பை நான் உங்களுக்கு காண்பிக்கல, இதை நான் இந்த மேப்பெல்லாம் நீங்க பார்ப்பீங்கிறதுக்காக நான் சொல்கின்றேன். இதுவும் அந்த மாதிரி ஒரு மேப் தான். ஆகவே நீங்க மேப்பை பார்க்கும் பொழுது இந்த இந்த இன்டர்நெட்ல கிடைக்கிற ஏராளமான மேப்பை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, இவர் முடிவிற்கு இப்படி போனார்கள் என்று வர முடியாது.
அப்ப எப்படி போயிருக்கலாம்னா இது ஒரு அடாப்டட் மேப் இந்த மேப்ல நீங்க பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இதுல இருந்து இதுவரைக்கும் ஈஸியா வந்துருவாங்க இதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு போறது கஷ்டப்படுவாங்க ஆனா இது ஏன் நீங்க பாத்தீங்கன்னா இது மலைப்பாங்க ஏனா ஏரியால மாட்டிக்குவாங்க ஆனால் இது இது ஒரு பிளஸ் அவங்க கேம்ப் பண்ணி நின்னு போவாங்க இது ஒரே ஸ்ட்ரெச்சில் அவர்கள் இரவும் பகலும் நடந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை அது ஒரு பிளைன்ஸ்ல நடந்து வராங்க டக்குன்னு வந்துருவாங்க இதுக்கு இந்த பக்கம் இந்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மலை மலைப்பகுதி இந்த பாலஸ்தீனத்திற்கு போற வழி வழியோடி போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஈஸியா தான் இருக்கும் அப்படியே போய் இந்த பக்கத்துல பேரலாம் ஆனா பாலஸ்தீனத்துக்காரன் இவர்களை கொன்று விடுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு அப்ப ஆண்டவர் பாலஸ்தீனத்தின் வழிபடி போகவில்லை இவர்களை கூட்டிக் கொண்டு போகவில்லைன்னு சொல்லி வேதாகமே நமக்கு சொல்லுது இவர்கள் எப்படி போறாங்க பாலஸ்தீன வழி ஈஸியானதாக இருந்தாலும் அதை எடுக்கல அவர்கள் ராமசேஸ்ல இருந்து அப்படியே வந்து கீழ் நோக்கி பயணப்பட்டு இந்த செங்கடலின் ஓரத்துல வந்து இந்த இடத்துல அவர்கள் உள்ள வந்து அப்படியே சுத்தி இந்த ஈதாம் என்கின்ற இடத்துக்கு வராங்க ஏன்னா நம்ம வந்து இது ஒரு சேட்டலைட் ரூட் மேப்பு இந்த மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும் நான் அதுக்கு இந்த இந்த மேப்ல நீங்க பாருங்க இப்படியே இப்படி வராங்க இதெல்லாம் காடு இந்த ஏரியா எல்லாம் என்ன ஆகுது இதெல்லாம் காடுகளாக இருக்கிறது அப்படியே வர்றாங்க இந்த இடத்துல இந்த மிக்டால் அப்படின்னா ஒரு பெரிய வாட்ச் டவர் இல்லைன்னா ஒரு பிரமிடு மாதிரி ஒரு கூம்பு வடிவ ஒரு கோபுரம் அதுல ஈஜிப்டியன் ஆர்மி இருக்கு நீங்க நல்லா பார்க்கணும் இப்படி வர்றதற்கு ஒரு ஒரு ரீசன் இருந்துச்சு இந்த மேப்பை நம்ம சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன இந்த மேப்ல வர்றதற்கான காரணம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு மைனிங் ஸ்பாட் இருக்குது இது எப்ப இருந்திருக்கு 1400களில் இந்த இடத்துல ஒரு மைனிங் ஸ்பாட் இந்த மைனிங் ஸ்பாட்ல அவர்கள் வந்து காப்பர் ஓரை எடுத்து காப்பர் பொருட்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் 1400 BC அப்ப இந்த மைனிங் ஸ்பாட்ல வேலை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல வேலை செஞ்சது அவ்வளவு எபிரேயர்கள் இவர்களுக்கு வேலை செஞ்சது எபிரேயர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அங்கு உள்ள கல்வெட்டுகள் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அவர்கள் செதுக்கி வைத்திருந்தவர்கள் எபிரேய பேர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எபிரேய மக்களினுடைய படங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்திற்கு அவர்கள் சுக்கோத் என்கின்ற இடத்திற்கு வந்து இந்த சுக்கோத் என்கின்ற இடத்துக்கு ஏன் இங்க இங்க போட்டிருக்கோம் மத்த மேப்ல எல்லாம் இங்க சுக்கோத் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காப்பர் மைன்ஸ்ல இருக்கக்கூடிய எபிரேயர்கள் இப்பொழுது இவர்களோடு கூட அசோசியேட் ஆகி சேர்ந்து கொண்டு மறுபடி இவர்கள் என்ன பண்றாங்க இந்த கீழ் நோக்கி பயணத்தை தொடர்கிறார்கள் இந்த ஈதாம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராங்க சரி இந்த பயணத்தை படிக்கணும்னா எப்படி படிக்கிறது எண்ணாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் அதுதான் நமக்கு ஜிஸ்ட் கொடுக்கு அது வரைபடம் மாதிரி இருக்கும் அந்த எண்ணாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் கையில எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துக்கிறேன் இந்த 33வது அதிகாரத்தை நீங்கள் கையில எடுத்தீங்கன்னா அந்த புத்தகம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜிஸ்டுமா இருக்கு அப்ப யாத்ராகமத்துல இல்லையா யாத்ராகமத்துல இருக்குது அங்கங்க இருந்து நம்ம வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒரே இடத்துல கோர்வையா கிடைச்சா எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க அதுதான் எண்ணாகமம் ஸ்டேட் அப்ப இந்த ரூட் வழியோடு இப்படியே வந்து இவர்கள் என்ன பண்றாங்க இந்த இடத்துல செங்கடலை கடந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியே போய் மாராவின் தண்ணீர் வழியோடி போய் அலுஷ் அப்புறம் வந்து இந்த ரெஹுபீம் என்கின்ற இடத்திற்கு வந்து அந்த சீனாய்க்கு என்னுடைய மலைக்கு வந்து அங்கிருந்து பாரான் வனாந்தரம் பக்கத்துல போய் அங்க எசியான் கெபர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடம் இருக்குது அது ஒரு ஏதோமியர்களுடைய எல்லை அது நான் ஏதோமை குறித்து வேற ஒரு வீடியோல நான் பேசியிருக்கும் போது சொல்லியிருப்பேன் இந்த எசியான் கெபார் என்று சொல்லக்கூடிய பகுதி அவருடைய எல்லை அதுல இருந்து இந்த காதேஸ் பர்னாயாங்கிற இந்த இடத்துக்கு வராங்க இதுவும் காதேஸ் பர்னாயா தான் இதுவும் காதேஸ் பர்னாயா தான் ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க இது பெட்ராங்கிற இடத்துல இருக்கக்கூடிய காதேஸ் பர்னாயா இது ஏதோமியர்களுடைய ஒரு இடம் அந்த இடத்துல அவர்கள் மீட் பண்ணிட்டு அங்க இருந்துதான் அவர்கள் அப்படி திரும்பி அப்படியே போய் மறுபடி 40 வருஷம் சுத்தணும் பாத்துக்கோங்க இந்த இடத்துல அப்படியே சுத்தி இந்த வனாந்திர வழியோடி அப்படியே இங்க வந்து எரிகோவா அடையணும் இதுதான் அவங்களுடைய பிளான் இந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்படி போக வேண்டியது இதை இப்படி போலாமே இப்படி போலாம் ஆனால் ஆண்டவர் அது வேண்டாம் என்று நினைத்தார் அவர்கள் இப்படி போய் இப்படி போய் இப்படி இப்படி சுத்தி இப்படி போயிருக்கலாமே போயிருக்கலாம் அதுக்குதான் அவர் காதேஸ் பர்னேயா வரை கொண்டு வந்துகிட்டு 40 நாள் பயணத்துல இப்படி போடுற மாதிரி பார்த்தார் மக்கள் வந்து விசுவாசிக்கலையே வேண்டான்னு சொல்லி மறுபடி இன்னும் விசுவாசத்தை அதிகரிப்போம் இன்னும் வணங்கா களத்துள்ள மக்களை நம்ம வந்து இங்கே கொன்று போடுவோம் சொல்லி இந்த பக்கம் சுத்த வச்சார் 40 வருடங்களாக சோ இதுதான் இந்த இந்த பிளானினுடைய ஒரு ஸ்கெட்சு
சரி இது எப்படி நடக்குது இதுல என்ன ஈவென்ட்ஸ்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க யாத்ராகமம் 12வது அதிகாரத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கனாலும் எண்ணாகமம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கனாலும் நமக்கு என்ன சொல்லுது ராமசேசை விட்டு இந்த மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரிய வருது அப்ப ராமசேசை விட்டு போனதுக்கு அப்புறம் முதல் ஸ்டாப் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பஸ் இங்க இருந்து கிளம்புது நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு பேர் சுக்கோத் என்ற ஒரு ஸ்டாப் அந்த சுக்கோத் என்கின்ற அந்த இடத்துல அவர்கள் இறங்குறாங்க எங்க 13வது அதிகாரம் 20வது வசனம் 22வது வசனம் சொல்லுது அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏதாமிலே பாளையம் இறங்கினார்கள் அவர்கள் இரவும் பரவும் நடக்க கூடும்படிக்கு பகலிலே கர்த்தர் அவர்களை மேகஸ்தம்பம் இரவிலே வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பம் கொண்டு வந்தார் இதை பத்தி நம்ம திருப்பி கீழே மேப் இருக்கு அதை பத்தி நம்ம படிக்கும் போது படிக்க போறோம் அப்புறம் அவர்கள் எங்க போறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க அவர்கள் அடுத்த ஈரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் புறப்பட்டு அவர்கள் சமுத்திரத்தை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் போய் அவர்கள் ஏதாம் வனாந்திரத்திற்கு அவர்கள் என்ன பண்றாங்க அவர்கள் போகின்றார்கள் எவ்வளவு நாள் ஆகுது 3 நாள் பிரயாணம் பண்ணி போறார்கள் மாரா என்கின்ற இடத்துல பாளையம் இறங்குறார்கள் மாரால அவர்களுக்கு தண்ணீர் வந்து கிடைக்காமல் போகிறது அந்த தண்ணீர் வந்து கசப்பா இருக்கிறது அதை ஆண்டவர் என்ன பண்றாரு இதை எப்படி கொடுப்போம்னு சொல்லி முறுமுறுத்தார்கள்னு போடப்பட்டிருக்கிறது முறுமுறுத்தவர்னா இப்ப பாருங்க ஆண்டவர் வரிசையாக அற்புதங்களை அவர்களுக்கு செய்து கொண்டு வருகிறார் எகிப்திய தெய்வங்களை காட்டிலும் நானே தெய்வம் என்று அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி காமிச்சிருக்காரு உன் வீட்டுல மழை பெய்யாது ஆனா அடுத்தவன் வீட்டுல கல் மழை பெய்யும் அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் வந்து பக்கத்துல இருக்கிறவர்கள் வீட்டுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்து வைத்தார் ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு இந்த மக்கள் அவரை இன்னும் ஏற்றுக்கொள்ள செங்கடலை இப்ப பிரிச்சிட்டாரு அதுக்கப்புறமும் இந்த மக்கள் அவரை பார்த்து முறுமுறுக்கிறார்கள் அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு மரத்தை காண்பித்து இதை வந்து என்ன பண்றாரு இந்த தண்ணீர்ல போடுங்க மதுரமாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது அப்ப இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறவு ஆண்டவர் என்ன பண்றாரு நீங்க பாருங்க அதுக்கப்புறம் இவர்களை ஏலீம் என்கின்ற இடத்துல ஒரு 12 ஸ்பிரிங் இருக்குது அதுல 70 பேரீச்ச மரங்கள் இருக்குது அந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்கே அதுல அவர்களை பாளையம் இறக்குகின்றார் இதுக்கப்புறம் எங்க கூட்டு போறாரு சீன் வனாந்தரத்திற்கு கூட்டு போறாரு எங்க இருக்கு இது யாத்ராகமம் 16வது அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம்னா தெரியும் அங்க இருந்து இந்த ரெவிதீம் என்று தமிழ்ல நம்ம சொல்றோம் ரெஃபிதீம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வந்து அமலேக்கியர்களோட சண்டை போடுகிறார்கள் அமலேக்கியர்களோடு அவர்கள் சண்டை போட்டு அதுல ஒரு பெரிய ஃபைட் நடக்குது மோசையினுடைய கைகளை தூக்கி இருக்கும் பொழுது அவர்கள் ஜெயிக்கிறாங்க கை கீழே போச்சுன்னா அவர்கள் அங்கே மடி அவர்களுடைய கை இறங்குகிறது போர்ல கடைசியாக இவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க மவுண்ட் சீனாய்க்கு போறாங்க அதற்கு பேர் தான் மவுண்ட் ஹோரேக்யோ அப்படிங்கிற ஒரு மலை அந்த மலைக்கு இவர்கள் போகிறார்கள் அங்க 19-20 வரைக்கும் அங்க ஆண்டவரோடு அவர்கள் ஒரு இடைப்பாடு நடக்கிறது அவர்களை சந்திக்கின்றார்கள் அங்கிருந்து அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து டேபர்நாக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த கேம்ப் அப்படியே என்ன ஆகுது ஒரு 70 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு அவர்களோடு மறுபடியும் என்ன பண்றாரு சந்திக்க ஆரம்பிக்கின்றார் ஆண்டவர் அதை சந்தித்ததற்கு பிற்பாடு மோசேட்ட அவங்களை 70 வரையும் அனுப்பிட்டு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு காட்சி எல்லாம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட எப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து பளிங்கி போன்ற தண்ணி போய்கொண்டிருக்கிறது அந்த நீல நிறத்துல கீழே வந்து அந்த தண்ணீர் பிரகாசமாக இருக்கிறது ஆண்டவர் வந்து அவருடைய முகத்தை இவர்கள் காணவில்லை அவரை பார்த்தா இறந்து போயிருவோம்னு சொல்லி அவர்கள் அவருடைய நிழலை கண்டார்கள்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அப்போ அப்படி இந்த இடத்துல ஒரு விதத்துல ஒரு காட்சி கொடுக்கின்றதை நமக்கு பார்க்க முடிகின்றது அங்கிருந்து இவர்கள் இந்த எசியான் கெபார் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு வருகிறார்கள் அங்க இருந்து என்ன பண்றாங்க காதேஷ் பர்னேயாக்கு போறாங்க அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றாங்க மறுபடியும் இந்த ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய காடுகள்ல பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கின்றார்கள் அங்க எதெல்லாம் இருக்குது ஏதோம் இருக்கிறது மோவாப் இருக்கின்றது அதுக்கப்புறவு அவர்கள் என்ன பண்றாங்க ஏராளமான இடங்களை கடந்து யோதார் நதியெல்லாம் கடந்து அவர்கள் எரிகோ பட்டணத்தை வந்து சேர்றார்கள் அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போகிறது இல்லை இப்போ இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்துல நடக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்ராகமத்தின் புத்தகத்தை பத்தி வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வனாந்திரத்துல ஒரு பந்தி பண்ண முடியுமா நீங்க சங்கீதக்காரன் சொல்றாரு வனாந்திரத்துல ஒரு காட்டுக்குள்ள இவ்வளவு தூரம் சொபஸ்டிகேட்டடா ஒரு மக்களை கூட்டிக் கொண்டு செல்வது என்பது மிக கடினமானது
நான் வந்து தாவரவியல் துறையிலே பேராசிரியராக பணிபுரிகின்றேன். என்னுடைய ஆராய்ச்சிகளுக்காக மலைகளிலே நாங்கள் ஏறி சென்றிருக்கின்றோம். இப்போ மலையில போய் பிளான்ட் எடுக்கிறதற்காக செல்லும் பொழுது அன்றைக்கு அன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப நாங்கள் செல்லும் பொழுது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து கொஞ்சம் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொண்டு போவோம், தண்ணி காலியா போயிரும், ரொம்ப தூக்கிட்டு போக முடியாது. அப்போ மலையில இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்போம், அங்க கொஞ்சம் மேல போனா ரொம்ப சாப்பாடு கிடைக்காது, அப்போ இங்க இருந்து கொண்டு போகிற சாப்பாடை சாப்பிடணும். தங்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க எல்லா இடத்துலயும் தங்க முடியாது. அப்ப தங்கும் பொழுதும் அங்க சரியான ஒரு ஒரு தங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆனா இத்தனை லட்சம் மக்கள் அங்கே ஆண்டவர் அவர்களை எப்படி கொண்டு போயிருக்கிறாருங்கிறத வேதாகமம் சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அதிசயிக்க மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. எப்படி நீங்க பாருங்க, 24 மணி நேரம் பிரயாணிக்கிறார்கள் ஒரு மலையில காட்டுக்குள்ள. 24 மணி நேரம் யாராலையாவது செல்ல முடியுமானா? அது எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் கால்கள் வீங்கல, வயசானவங்க இருந்திருப்பாங்க, அவர்கள் தடுமாறவில்லை, அவர்களுடைய துணிகள் கிளியலன்னு போட்டிருக்கு, காலணிகள் அவர்களுக்கு ஒருபோதும் அவர்கள் காலணிகள் அழியல, ஆனாலும் காலில் எதுவும் குத்தல. எப்படி நீங்க பாருங்க, எவ்வளவு அதிசயமான ஒரு விஷயம் பாருங்க. அவர்கள் பாறையிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கின்றார்கள், வானத்திலிருந்து சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. ஆண்டவர் ஒருத்தரை தூக்கி கொண்டு போகணும்னு நினைச்சிட்டாருன்னா அது எப்படி செய்வாருங்கிறத இந்த உலகம் அறிந்திருக்காது. அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த விஷயத்த நம்ம பார்க்கின்றோம். ஒருத்தர் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல காப்பாற்றணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி காப்பாற்ற போகின்றார் என்பதை இந்த உலகம் அறிந்திருக்காது. அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா இந்த உலகம் அதை அறிந்திருக்காது, அதை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இருக்காது. எப்படி நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க. 40 வருடம் துணி அவர்களுக்கு யார் கொடுத்திருப்பா? துணி இல்லைங்கிறது வேதாகமம் வசனம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 13:21 சொல்லுது, இரவும் பகலும் வழி நடத்தக்கூடிய கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே வெளிச்சம் காட்டக்கூடிய அக்னிஸ்தம்பமாக இருந்தாராம். தூங்குனாங்களான்னு தெரியல, 24 hours நடந்துகிட்டே வராங்க. அடுத்து பாருங்க, 40 வருஷம் இது உபாகமம் 8:4 சொல்லுது, 40 வருஷமாய் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகல. நீங்க 4 நாள் ஒரே துணியை போட்டுட்டு இருக்க முடியாது. இங்க ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, 40 வருஷம் மேல் இருந்த வஸ்திரம் பழையசா போகல அப்படிங்கிறார். கால் வீங்கவும் இல்லைங்கிறார். நடந்தா எப்படி கால் வீங்காம இருக்கும், இவ்வளவு தூரம் நடந்தா? ஆனா அவர்களுக்கு வீங்கவில்லையா? 29:5 உபாகமம் எப்படி சொல்றது பாருங்க. நீ அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே நடத்தினேன், மேலுள்ள வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை அப்படிங்கிறார். 105 சங்கீதம் சொல்லுது, வெள்ளியும் பொன்னோடும் புறப்பட்டார்கள், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைங்கிறார். இது எப்படி இருந்திருக்க முடியும்? நீங்க யோசித்து பாருங்க. ஒருத்தருக்கும் நோய் வரல. இன்னைக்கு நீங்க ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்துச்சுன்னா நீங்க எத்தனையோ பேருக்கு சளி பிடிச்சிருது நம்மள, நமக்கு எப்படி இது வருதுன்னே தெரியல. ஆனா இவர்களை ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு. இவர்களை கூட்டிட்டு போகும் பொழுது ஒன்னும் நடக்கல அவர்களுக்கு. இது ஒரு பெரிய மிராக்கிள் தான். நீங்க பாருங்க, எகிப்தியர்கள் வராங்க, கஷ்டமா இருக்கு அவர்களுக்கு, அவர்களுடைய ரதங்கள் புதைந்ததுன்னு இருக்கு. ஆனால் அதே நேரத்துல இந்த இவர்களுக்கு வெட்டாந்தரையை கடப்பது போல கடந்தார்கள் அப்படின்னு இருக்கு. கண்மலைகள்ல இருந்து தண்ணீருங்கிறது வாய்ப்பு இல்லாதது, ஃபுல்லா கல்லு, ஆனா அதுல இருந்து கல்மலைகள் தண்ணீர் வர்றதை நமக்கு பார்க்க முடிகின்றது. இது நீங்க ஒரு குதிரை வனாந்திர வழியிலே நடக்கிறது போல, அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்கிறது. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் எந்த அளவிற்கு இவர்களை சந்தித்து இவர்களை அவர் தூக்கி கொண்டு நடந்திருக்கின்றார். இந்த அளவிற்கு ஆண்டவர் அவர்களை நேசித்து அவர்களை கொண்டு போய் ஒரு மிராக்குலஸா அவர்களை என்ன பண்றாரு, காப்பாற்றுகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஒரு இவர்கள் முதல்ல போனது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல ஒரு தட்டையான ஒரு கடலோர சமவெளி. அப்போ அந்த கடலோர சமவெளினா அதுலயும் பிரச்சனை இருக்கு. அங்க என்ன இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, வெப்பமான காற்று இருக்கும், மணல் ரொம்ப சூடாயிருக்கும், அதனால இவங்க வேகமா போக முடியாது. ஆனால் இவர்கள் அதுல வேகமாக போயிருக்கின்றார்கள். அப்போ ஒரு காத்தடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, இல்ல மணலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் அவர்களுடைய பயணம் அது ஒரு ஒடிவர் பயணம் எவ்வளவு சாதாரணமா நடந்திருக்கு. இவர்கள் எங்க போகணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது இவர்களுக்கு ஒரு ஒரு இடம் கிராஸ் பண்ணணும் இல்லையா, அது ட்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நீர் நிலை
அந்த இடத்துல தான் அது அதாவது அந்த ரெட் சி வந்து ஒரு ஒரு யூடர்ன் எடுத்து போகுது அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு சில கட்டுகள் இருக்குது. அந்த கட்டுல எப்படின்னா சில தீவுகள் இருந்திருக்க கூடும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் நகர்ந்து போய் அப்படியே கடைசியில போய் இருக்கக்கூடும். அப்படி ஒரு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா கடல் மட்டணத்திலிருந்து 250 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பக்கத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அவர்கள் போன ஒரு கோஸ்டல் பிளான். ஒரு 20 கிலோமீட்டர், அந்த 20 கிலோமீட்டர் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, டே அண்ட் நைட் தினமாக நடக்கிறார்கள். அது எங்க போய் சேரணும், இந்த ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் டிரான் என்ற சொல்லக்கூடிய இந்த இடம் கரெக்டா இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல போய் அவர்கள் சேர வேண்டும். இதுக்கு மொத்தம் எவ்வளவு ஆகுது, 47 நாள் ஆகுது. எப்படி 47 நாள் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பயணத்திற்கு 25வது நாளிலே அவர்கள் செங்கடலை கடந்தார்கள் என்று நமக்கு பார்க்க முடிகின்றது. இது எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கோசேன் என்கின்ற இந்த பட்டணத்திலிருந்து ரெட் சீக்கு வருவதற்கு இது 24 நாட்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. 25வது நாள் அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த இடத்தை கடக்கிறார்கள். அங்கு கடந்து இந்த ரெட் சீல இருந்து சீனாய் மலைக்கு போறதுக்கு அடுத்து ஒரு 22 நாள் ஆகுது. எப்படி கேம்ப் டேஸ் எப்படி வருதுன்னா, வனாந்திரத்தை சீன் வனாந்திரத்துல 7 நாள் அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். அப்புறம் ஒரு நாள் அவர்கள் அந்த சாபத் டே அதாவது ஓய்வு நாளை ஆசரிக்கிறான். அப்போ மொத்தம் 8 நாள் அங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 நாள் பயணப்பட்டு அவர்கள் இந்த ரெபிதீம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வராங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சாபத் அவர்களுக்கு வருகிறது. அதற்கு அவர்கள் தயார் பண்ணுகிறார்கள். அப்புறம் அவர்கள் இந்த மொத்தத்துல நம்ம பார்க்கும் பொழுது சீனாய் வனாந்திரத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டிங் ஸ்பாட் அது. அந்த ஸ்பாட்ல அவர்கள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இது இடையில எத்தனை ஸ்பாட் இருந்துச்சு, அவர்கள் நின்று போனார்கள்ங்கிறத நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த சுக்கோத் என்கின்ற இந்த இடத்தினுடைய நிறுத்தம் இதுதான் முதல் நிறுத்தம். இந்த சுக்கோத் என்கின்ற நிறுத்தம் எதற்காக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுல அவர்கள் இந்த செராபிட் என்கின்ற ஒரு இடத்துல எல் காதிம் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில எபிரேய சுரங்கங்கள் சுரங்க தொழிலாளர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சுக்கோத் நிறுத்தம் என்பது அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்காக இல்லை. அந்த இடத்துல அவர்கள் அந்த காப்பர் மைன்ஸ்ல வேலை செய்து கொண்டிருந்த அடிமை தொழில் செய்து கொண்டிருந்த எபிரேயர்களை அவர்களோட சேர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் எகிப்திற்கு உட்பட்ட பகுதியில இருந்து வருது. அதனால இரவு பகலும் பயணம் செய்து சுக்கோத்துக்கு வந்து நின்று அந்த மக்களை கூட்டி சேர்த்து அங்கிருந்து அந்த எபிரேயர்களையும் கூட்டி கொண்டு அவர்கள் அந்த பயணத்தை கண்டினியூ பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர்கள் அடுத்ததாக என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு 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 கம்ஃபர்ட் தேவைப்படுது. ஏன்னா தொடர்ச்சியாக அவர் போய் அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது, அதனால அவர் என்ன பண்றாரு, யாத்ராகம் 13:21-22 வரைக்கும் சொல்லுது அவர்களுக்கு மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லுது. அப்ப பகல் வேளையில அவர்களுக்கு பயங்கரமான வெயில் இருக்கும் பொழுது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றது ஒருத்தர் போனா மேகஸ்தம்பம் ஓகே, 1 கோடி பேருக்கு மேகஸ்தம்பம் கொடுக்கணும், 1 கோடி பேருக்கு அக்னி ஸ்தம்பம் கொடுக்கணும். அப்படி அவர்கள் செய்யறத நமக்கு பார்க்க முடிகின்றது. அடுத்தது நீங்க பாருங்க, இந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடுவதற்காக அவர்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு இடைவெளியை அடுத்தது அவர்கள் பண்றாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 12:33-34 வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்க, எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் இந்த ஜனங்களிடத்திலிருந்து அனுப்பி அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். புளித்தமா புளிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்கள் கட்டி தங்கள் தோல்மையில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்போ இதுல என்னன்னா, புளிக்காத மாவை கொண்டு வந்திருக்காங்க. சீக்கிரத்துல பஸ்கா பண்டிகைக்கு போனோம். அப்ப அந்த பஸ்கா பண்டிகை புளித்தம் அந்த அந்த எடுத்துக்கொள்வதற்காக அந்த மாவு வைத்து பின்னாடி கெட்டி வைத்திருக்கிறார்களே பாத்திரத்துல, அந்த பஸ்கா பண்டிகை எங்க நடத்தணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கிறாரோ அங்க வேகமா போகணும் இல்லையா, அதற்காக தான் இவ்வளவு வேகமா வராங்க. ஃபர்ஸ்ட்ல சுக்கோத்துல வந்து அவர்கள் அந்த இடத்த அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த மக்களையும் கூட்டி கொண்டு அவர்கள் போறார்கள். அங்க அவர்கள் கூடாரங்கள் எல்லாம் அமைக்கல, அவர்கள் அங்க ரெஸ்டிங் ஸ்பாட் இல்ல. காரணம் என்னன்னா, அவர்கள் அமைக்க வேண்டியது அங்கே பின்னாடி இருக்குது, டேபர்நாக்கல் அமைக்கணும், இன்னும் பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரிக்கவில்லை. இது ஒரு நாள்ல எத்தனை மைல்கள் நடந்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கு ஒண்ணு பண்ணாங்க. அந்த கணக்கு தான் இது இவர் இந்த கோரான் பிரான்ஸ்ங்கிறவர் பண்ணாரு. அது ஒரு சில ஆராய்ச்சியாளர்களால் தவறு என்று சொல்லப்படுகின்றது. அவர் கால்நடையாக நடந்து பார்த்தார். ஒரு நாள்ல எவ்வளவு தூரம் நடந்தா இது வந்து சாத்தியப்படும் என்று நடந்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு 24 டேஸ் நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் இத்தனை கிலோமீட்டர் அவர் கடக்கணுங்கிறார். 29 கிலோமீட்டர் கடக்கணும், இன்னொரு நாள் 18 கிலோமீட்டர் கடக்கணும், அடுத்த சீனாய் வனாந்தரத்திற்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடக்கணும், நடந்தால் மாத்திரமே இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர்னா அவர்கள் தொடர்ச்சியாக நடந்தார்கள்னா அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன்னா ஒரு பெரிய கூட்டம், சின்ன கூட்டம் கிடையாது, பெரிய கூட்டம். இது அவர்கள் இன்னும் வேகமாக சென்றிருந்தால் மாத்திரமே அவர்களால் இந்த இடத்தை அவர்கள் அடைய முடியும். இது இந்த சுக்கோத்துல அவர்கள் காப்பர் மைன்ஸ்ல, இந்த இடங்கள்ல காப்பர் மைன்ஸ் இருக்குது. இந்த காப்பர் மைன்ஸ்ல இருந்து அவர்கள் இந்த எபிரேயர்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள். செல்லுகின்ற அடுத்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா, இது இந்த மேப் எதற்காக காண்பிக்கின்றேன்னா, இந்த மேப் உங்களுக்கு நல்லா புரியணும். இது ஒரு காடு, இந்த பக்கம் இருக்கிறது ஒரு காடு, இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் காடு, இதெல்லாம் காடு. இந்த பக்கம் என்ன இருக்குது, இது ஒரு மலை. இந்த இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போக முடியாது, அதுல பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க. இங்க போக முடியாது, ஏதோமியர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல போக முடியாது, அங்க மோவாபியர்கள் இருக்கிறாங்க. இது ஃபுல்லா கடல், இந்த பக்கமும் கடல். இதுக்கு இடையில இப்ப வராங்க. இப்பந்தான் எகிப்துல என்ன நினைக்கிறான், ஏ மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் இந்த மக்கள் லெப்ட்ல போக முடியாது காடு, ரைட்ல போக முடியாது கடல், இடையில நிக்கான். இப்ப இவனை விரட்டணும்னா ஈஸியா பிடிச்சிடலாம். அப்ப ராஜா என்ன நினைக்கிறாரு, இந்த இடத்துல இவர்கள் இவர்கள் லாக் ஆயிட்டாங்க, இனிமேல் இவர்களுக்கு என்ன பண்ண முடியும், இவர்களை பிடிச்சா ஈஸியா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த செராபிட்டுங்கிற இடத்துல உள்ள கல்வெட்டுகள் தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கின்றேன். இதுல என்ன இருக்குன்னா, இதுல எபிரேயர்களுடைய எழுத்துக்கள், எபிரேயர்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அப்ப இந்த கல்வெட்டுகளை வைத்துதான் நமக்கு என்ன தெரியுது, இதுல மக்கள் இருந்திருக்கிறாங்க, இதுல எபிரேயர்கள் அடிமைகளாக வேலை பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இந்த வேலை பார்த்த இந்த இடத்துல இருக்கிற எபிரேயர்கள் அந்த ராமசேஸ்ல இல்ல. இப்ப ராமசேஸ்ல இருந்து வரக்கூடிய மக்கள் இவர்களை கூட்டிக் கொண்டு போவதற்காக சுக்கோத்துல அவர்கள் நிற்கிறார்கள். அடுத்து என்ன ஆகுது, ஈதாம் என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வரணும். இந்த ஈதாம் எங்க இருக்கு பாருங்க, இது நம்ம மேப் எல்லாம் பார்த்தாதான் தெரியும். ஈதாம் இந்த இடத்துல இருக்கு. இன்னும் நான் பெரிய மேப் உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்கு அதுக்கான இடத்தை உங்களுக்கு காண்பிக்க முடியும். கொஞ்சம் நான் முன்னாடி போய்க்கிறேன், திருப்பி நான் வந்துருவேன். இந்த இடம் தான் ஈதாம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ இங்கிருந்து வந்து சுக்கோத்தை பிடிச்சி இப்படியே வந்து இந்த இடத்துல ஈதாமுக்கு வராங்க. வரும்பொழுது இங்க ஒரு மிக்டால் இருக்குது. மிக்டாலுங்கிற வார்த்தை வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்குன்னா, இப்ப பாபேல் கோபுரத்தெல்லாம் வந்து மிக்டால் என்கின்ற வார்த்தையை கொண்டுதான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மிக்டால்னா ஒரு பெரிய கூம்பு வகையான கோபுரம், அது வந்து ஒரு வாட்ச் டவர். இது என்னது, இந்த இடத்துல அவர்களுடைய மைன்ஸ், இங்க எகிப்திய இராணுவத்தினுடைய அவர்களுடைய கோட்டை, வாட்ச் டவர். இப்ப இந்த மக்கள் இப்படி போகும் பொழுது, இந்த இடம் வரும் பொழுது, இந்த இடம் என்ன ஆகுது, அடைப்பு மிகுந்த பகுதி. இது கடலும் காடும் ஒட்டி இருக்கக்கூடியது. இதுல வந்தா லாக்கு, இதுக்கு தாண்டி வெளியே போக முடியாது. அப்ப இந்த மக்களுக்கு பாதை இது வரைக்கும் இருக்கு, இது வந்ததுக்கு அப்புறவே இப்படி திரும்பணும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கே மனதளவுல ஒரு குளறுபாடு. என்ன குளறுபாடுன்னா, நான் இப்ப வந்து வசமா மாட்டிக்கிட்டோம், இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், எப்படி நமக்கு இங்க இருந்து தப்பிக்க போகிறோம் என்று சொல்லி. இப்ப இந்த இடத்திற்கு வரும் பொழுதுதான் என்ன நடக்குது பாருங்க, அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, 14 அதிகாரம் 1-4 வசனங்கள் யாத்திராகம் எப்படி சொல்லுது பாருங்க, நீங்கள் திரும்பி மிக்டோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுகவே பாகால் ஸ்டபோனுக்கு முன்பதாக இருக்கிற ஈரோக் பள்ளத்தாக்கின் முன்னோடியிலே பாலம் அடங்க வேண்டும். இதுவரைக்கும் ஈதாமுக்கு வந்துட்டீங்க, ஆனா இப்ப திரும்புங்க. அப்ப மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு வழியில போயிட்டு மறுபடி அதே வழியில டேர்ன் அவுட் ஆறாங்க. அப்ப போகும்பொழுது நம்மளே இப்ப போறோம்னு வச்சுக்கோங்களேன், கார்ல இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு தப்பான ரூட்டை பிடிச்சிட்டோம், அது ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டோம், அது வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்றோம், அந்த ரூட்டை அப்படியே யூட்டர்ன் அடிச்சு மறுபடி திரும்பி வரோம். அப்போ மனசு எப்படி இருக்கும், ஏதோ ஒரு வழியில போறோம். இத நமக்கு இருக்கிற மனசை விட நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அது வழி தெரியுதா தெரியலையா, இப்போ இதை விட்டு வேற எங்கேயோ பெறுவீங்களா எப்படி அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி இந்த மக்கள் இப்போ முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்பந்தான் என்ன பண்றாரு ஆண்டவர், மறுபடி ஒரு முறை பார்வோனை அவர் கடினப்படுத்துகின்றார். 4 வசனம் எப்படி சொல்றது பாருங்க, அவர்களை பின்தொடர்ந்து நாம் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா இராணுவத்துக்கும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அங்கேயும் ஒரு பிளான் வைத்திருந்திருக்கார். அவர்கள் ஈதாம் வரைக்கும் வரும் பொழுது
இந்த ஈதாம்ல அவர்கள் போக முடியாதுங்கிறது தெரியும். இது ஃபுல்லா ஃபுல்லா மவுண்டைன் ட்ராப் ஆயிட்டு. இப்ப ட்ராப் பண்ணப்பட்ட அந்த மவுண்டைன் இப்படி திருப்பி போக முடியாது, இங்க மிக்டால் இருக்கு, இங்க அவர்கள் இவர்கள் போகிறத பார்த்துட்டாங்க. அதுதான் பார்வோனுக்கு சென்ஸ் பண்ணி போகுது, இந்த மக்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வழி தெரியாமல் வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்காங்க, போனா பிடிச்சிடலாம், இவங்க என்ன பண்றாங்க, இங்க வரைக்கும் போய் ஆண்டவர் இங்க வந்து கேம்ப் பண்ண சொல்றாரு, இங்க வராங்க. இங்க வரும் பொழுது அந்த இராணுவத்தோடு பார்வோன் இங்க வர்றார். இங்க வரும் பொழுதுதான் இவர்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் தீர்த்தான்ல இவர்கள் கிராஸ் பண்றாங்க. இந்த இடத்த கிராஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்த இவர்கள் கிராஸ் பண்ணும் பொழுது ஆண்ட இது வந்து நினைக்க முடியாத ஒண்ணு. இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க பாருங்க, இதை கிராஸ் பண்ண முடியாது, ரெட் சீய கிராஸ் பண்ண முடியாதுன்னு தான் மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பாரு. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யும் வரைக்கும் மக்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும், இதை எப்படி நம்ம கிராஸ் பண்ண முடியும், கடல்ல விழுந்து சாவுவா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பக்கம் போனா காட்டுக்குள்ள எப்படி போறது, வாய்ப்பு இல்ல. அப்போ இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போக முடியாத அடைப்பு, ஏற்கனவே போயிட்டு தான் சுத்தி வந்திருக்கோம், நேரா இப்படி வந்தா பார்வன் வராரு, இப்ப என்ன பண்றது, இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம். அப்ப வசமாக மாட்டிக்கிட்டோன்னு ஒரு எண்டு கார்டு போடப்பட்ட ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. மக்களுடைய மனசுல நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான்யா, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது என்று சொல்லி அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஈதாம் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தமே என்ன சொல்றாங்க, இட்ஸ் அ வால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியா என்று அர்த்தம். இந்த தி வால் என்ற அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு ஏரியா, அந்த இடம் மூடிட்டு இப்போ இதுக்கப்புறம் எங்க போறது அப்படின்னு மக்கள் தெரியாம அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதையே இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மக்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவர்களை நம்ம புடிச்சிட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாக்குறாரு. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல கேம்ப் பண்ண சொல்றாரு. இதுதான் இந்த இன்டர்செஷன் பாயிண்ட். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஏரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர்களை கூட்டிக் கொண்டு வருகின்றார். இந்த இடத்துல இருந்து இந்த தீர்த்தான் வழியோடி அவர்கள் கிராஸ் பண்ணணும். அவர்கள் இந்த இந்த ஈதாம் இடத்தை ஆக்சுவலா இந்த எண்ணாகமும் 35:5 அவர்கள் சொல்லலை, வரிசையா சொல்லிட்டு வரும் பொழுது அவர்கள் வரிசையா சுக்கோத்திலிருந்து அப்படியே சொல்லும் பொழுது அவர்கள் ஏதாம் என்று அவர்கள் வந்து விட்டார். அவர்கள் ஏதாமிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இந்த இடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி அதை ஸ்கிப் பண்ணி வராங்க. ஆனா அதே நேரத்துல இது அது ஒரு ஜிஸ்டாக எழுதப்படும் பொழுது அப்படி இருந்தாலும் யாத்ராகமத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க வரும் பொழுது என்ன நடக்குது பாருங்க, 47 இந்த பயணம் திட்டம் சீனாய் மலை கடைவது. இதுல 400 கிலோமீட்டர் அவர்கள் வந்து பயணப்பட்டு போகின்றார்கள். அப்படி போகும் பொழுது கிட்டத்தட்ட இது ஒரு மணல் நிரம்பிய பகுதி, இது ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க இவர்கள் ஒருவேளை லாக் ஆயிட்டாங்கன்னா இந்த இராணுவம் ஈஸியா பிடிச்சிட முடியும்னு சொல்லி அந்த இராணுவம் வருகிறார்கள். ஆண்டவர் வேற ஒரு வழியை பார்க்கின்றார். என்ன பார்க்கிறார் பாருங்க, அவர்கள் இந்த பார்வோன் எப்படி பார்க்கிறார் பாருங்க, 14:3 இந்த மக்கள் திகைத்து நிற்கிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டது. அதான் ஏதாம் தி வால்னு அர்த்தம். அந்த இடத்திற்கு அவர்கள் வருகின்றார்கள். வரும் பொழுது அப்படி பார்வோன் நினைக்கிறாரு, இவர்களை என்ன பண்றாரு பாருங்க, இந்த மணல் நிறைந்த பகுதியில இவர்கள் வந்து இந்த 8 அவர்கள் முகாமிடுகிறார்கள். இந்த தீர்த்தானை அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் இன்னும் அந்த சொல்லப்பட்ட அந்த 20 கடந்து 22, இப்பதான் 25 ஆயிருக்குது. அப்ப அந்த 24 ஆயிருக்குது. 20 கரெக்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 25 அதை அவர்கள் கடந்து செல்வார்கள். இன்னும் 22 அவர்கள் பயணம் செய்து அந்த சீனாய் மலைக்கு அவர்கள் செல்ல போகிறார்கள். அதுக்கு முன்னாடி இந்த 8 அவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு படிப்பினையை அவர்கள் கொடுக்க ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். இப்போ என்ன நடக்குது பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்கள் வனாந்திரத்திலே மணல் நிறைந்த பகுதியில போனாலும் குதிரையிலே போடுகிறதை போல அவர்கள் போனார்கள். இப்ப இவர்களை துரத்தி வந்த அந்த பார்வோன் ராஜா, துட்மோஸ் 3 என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா, கடலிலே அவர் மூழ்கி இறந்து போனார். அப்போ ஆனா இது கடல் அந்த பயணத்திலே அவர் இறந்து போயிருப்பார், ஆனால் கடலிலே மூழ்கவில்லை என்பது போல சங்கீதம் 136 சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, சுமந்தர சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுது. சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள்னா தமிழ் வேதாகமத்திலையும் இருக்குது. நீங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட அவர்களுடைய ரதங்கள் எல்லாம் முழுமையாக மரங்களினால் உருவாக்கப்பட்ட ரதங்கள் சொல்றாங்க. துட்டுன்னு சொல்லி ஒரு ஃபாரோ, அவர் கொஞ்சம் பிற்காலத்துல வந்தவர், அவருடைய ரதங்களை பார்க்கும் பொழுது முழுமையாக வீல் முதற்கன்று ரதத்துல இதுல மரத்தினால் உருவாக்கப்பட்டது. நம்ம இந்த மாட்டு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையாக மரத்துல வீல் முதற்கன்று மரத்துல உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி அவர்களுடைய ரதங்களும் மரத்தினால் உருவாக்கப்பட்டது, தண்ணிலே மிதந்து போகும்னு சொல்றாங்க. இப்போ இவர்கள் இங்க இருந்து இந்த 8 கழித்து இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த சீனாய் இந்த ரெட் சீய கிராஸ் பண்ணணும்.
இவர்கள் கிராஸ் பண்ணும் பொழுது இது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் படி என்ன சொல்றாங்க, இந்த இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இடையில வெட்டாந்திரைகள் அதாவது ஐலேண்ட்ஸ் இருந்திருக்கிறது. இந்த பகுதி தான் கிராஸ் பண்றதற்கு இந்த ரெட் சீல சரியான பகுதி. அப்ப இந்த ரெட் சீய கிராஸ் பண்ணி வந்துட்டா நீங்க இன்னொன்னு ஒண்ணு புரியணும், இது வரைக்கும் எகிப்தை விட்டு அவர்கள் தாண்டவே இல்லை, எல்லாம் எகிப்து கண்ட்ரோலுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியால தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்கன்னா அவ்வளவும் இவ்வளவு நேரம் நம்ம மேப்ல பார்த்து எகிப்து கண்ட்ரோல், ரெட் சீய தாண்டினா அங்கேயும் எகிப்தோட இராணுவம் இருக்கு. அப்ப எகிப்தினுடைய இராணுவத்தை விட்டு இவர்கள் தாண்டி போகும்போதுதான் எகிப்தினுடைய கண்ட்ரோலை முழுமையாக அவர்கள் தாண்டி போக முடியும். அதற்கு ஒரு மார்ச்சிங் பாயிண்ட் தான் இந்த ரெட் சீய கிராஸ் பண்ணணும். ஒருவேளை ரெட் சீய கிராஸ் பண்ணாம நான் காண்பித்த அந்த அந்த படங்கள்ல இருக்கிறது போல அவர்கள் மேலேயே சுத்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படியே மேல போறாங்கன்னே வச்சுக்கோமே, இந்த இடத்த அடிச்சு உடைச்சி பிடிச்சி எப்படியோ போறாங்கன்னாலும் இதுவும் எகிப்தினுடைய இடம் தான். எகிப்தை விட்டு வெளியே போனோம்னா இந்த ரெட் சீய கிராஸ் பண்ணணும். இங்கேயும் எகிப்து தான் இருக்குது, ஆனா ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்த கிராஸ் பண்றாங்க. இந்த இடத்தை அவர்கள் கிராஸ் பண்ணி போகும் பொழுது இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் இருந்திருக்கலாங்க, அதே நேரத்துல ஆண்டவர் அந்த தண்ணீரை பிரிக்க ஆரம்பிக்கின்றார். பிரிக்கும் பொழுது அவர்கள் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி இந்த தீர்த்தான் என்கின்ற இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி இந்த வில்டர்னஸ் ஆஃப் சுர் என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கிருந்து வில்டர்னஸ் ஆஃப் அதாவது சுர் வனாந்தரம், சீன் வனாந்தரம், அதற்கு அவர்கள் வந்து போற வழியிலதான் மாரா, ஏலிம், அப்புறம் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் ரெட் சி பக்கத்துல அவர்கள் நிற்கின்றார்கள். அதுக்கப்புறவு அவர்கள் இன்னும் ரெண்டு இடங்களை பார்க்கின்றார்கள், அதை நம்ம வரிசையா நம்ம பார்ப்போம். இப்போ இவர்கள் இந்த கிராஸ் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்றாங்க. இந்த 16 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் இவர்கள் கிராஸ் பண்ணி ஒரே நாள் இரவுல அவர்கள் அதை கடந்து அந்த பக்கம் போகணும். அப்படி போயிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, நேரா அவர்கள் அவர்களுடைய பயணத்தை கொண்டு போறாங்க. 3 நாள்ல மாரா என்கின்ற இடத்திற்கு அடைகிறார்கள். அப்ப அந்த பயணம் எப்படி இருக்குன்னா, இந்த மாராவை அடைகிறதற்கு 3 நாள் இருக்குது. இவர்கள் 4வது நாள் வரும் பொழுது ஏலிம் என்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். 5வது நாள்ல 2வது செங்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகாமுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்ப இந்த மாராவை அடையும் பொழுது மக்கள் மறுபடியும் அவர்களுக்கு என்ன பண்றாங்க, மறுபடியும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஏன்னா தண்ணி அவர்களுக்கு கிடைக்கல. ஆண்டவர் தண்ணீருக்கு அவர் ஒரு செடியை காண்பிக்கின்றார். திருப்பி அவர்கள் செங்கடல் பக்கத்துல முகாமுக்கு வருகிறார். எப்போ வர்றாங்க, என்ன 33:8-12 நமக்கு சொல்லுது, ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து 3 நாள் பயணம் பண்ணி எங்க வர்றாங்க, ஏத்தாம் மனாந்திரத்திலே 3 நாள் பயணம் மாராவிற்கு வந்தார்கள். மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிமிலே 12 நூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் அது சூப்பரா இருக்கு. அங்க இருந்து என்ன பண்றாங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு அருகிலே பாளையம் இறங்கினார்கள். அது செகண்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன், இந்த செகண்ட் ரெட் சி பாயிண்ட். அது கிட்டத்தட்ட வரும் பொழுது 30வது நாள் நமக்கு ஆகிறது. அப்ப அந்த 30வது நாள் அவர்கள் கடந்து அவர்கள் அங்கிருந்து சீன் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். இந்த சீன் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது அவர்கள் கசப்பான ஏரிகள் இருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா கடல் தண்ணி உப்பு, பக்கத்துல இருக்கிற ஏரிகள் எல்லாம் கசப்பு. அதனாலதான் மாராக்கு வரும்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மதுரமாக அதை மாத்தி காண்பிக்கின்றார். அப்போ இதுக்கு என்ன ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த தீரான் அப்படிங்கிற இடத்துல இவர்கள் கடந்தார்கள்னு வேதாகமம் நமக்கு சொல்லுது. தீரான்ல கடக்கலன்னா எங்க கடக்கலாம், சூயஸ்ங்கிற இடத்துல கடக்கலாம். ஆனால் அப்படி அவர்கள் கடந்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னொன்னு, இந்த ரெட் சி இல்லைன்னா ரீட் சி என்று சொல்லி அவர்கள் இதை பார்க்கிறார்கள். இந்த ரெட் சி இல்லதான் கடந்தார்கள், நன்னீர் ஏரியாகி அந்த ரீட் சி இல்லை என்று நம்ம எப்படி தெரிந்து கொள்றோம்னா, 1 ராஜாக்களின் புத்தகம் 9:26 நமக்கு சொல்லுது. ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்திலே சிவந்த சமுத்திர கரையிலே ஏலாத்திற்கு சமீதமான எசியோன் கெபேர்ல கப்பல்களை செய்வித்தான் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியா, அதற்கு பக்கத்துல அவர் செய்ததை நமக்கு காண்பிக்கும். அப்ப அந்த இடம் எங்க இருக்குன்னா, இப்படி வேறொரு இடத்துல இது பக்கத்துல இருக்குன்னு சொல்றதை நம்ம வைத்துதான் இந்த இடம் கடந்த இடம் இந்த இறக்கு அப்படிங்கறத நமக்கு கொண்டு வர முடியும். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடங்களில வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்திற்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தையை அங்க பயன்படுத்துறார்கள். அப்ப நமக்கு என்ன தெரிய வருகிறது, இது ரெட் சி தான். இது ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வேதாகம கூச்சு தவறு இல்லை என்றால் ஆண்டவருடைய அற்புதத்தை குறைத்து மதிப்பிடுவதற்காக அவர்கள் சொல்லுகின்றது போல ஒரு நன்னீர் ஏரியை சாதாரணமாக அவர்கள் கடந்தார்கள் என்று நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த செங்கடல்ங்கிறது ஒரு உப்பு கடல். இந்த உப்பு நீர் இருக்கக்கூடிய இந்த ஏரியால நீங்க எங்க போய் கடந்தீங்கன்னாலும், இனிமே வேற எந்த இடத்துல கடந்தீங்கன்னாலும்
இந்த அளவுக்கு அவர்களால் ஈஸியாக பயணத்தை செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல அவர்கள் கஷ்டப்படவும் கூடாது, அதே நேரத்துல அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமையும் போகக்கூடாது. அப்ப நீங்க நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, நம்மளை அவர் வருத்தி நாம் கஷ்டப்படுவதை பார்க்கிறவரும் அல்ல, அதே நேரத்துல ஒன்றும் அறியாமல் எல்லாவற்றையும் தூக்கி கொடுத்து நம்மளை வந்து அவர் ஒரு சவளப்பிள்ளையாக மாற்றுகிறவரும் அல்ல. அவர் அதை சரியான நேரத்திலே எப்படி செய்ய வேண்டுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து செய்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறவு இந்த பக்கம் கிராஸ் பண்ணா அந்த பக்கம் எகிப்து ஆர்மி இருக்குது. அப்ப இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னும் எகிப்தியன் துரத்தான் போறான். அப்போ இத நின்ன இது இது கடந்தாச்சுன்னா அப்பா நிம்மதின்னு சொல்ல முடியாது, ரன் திருப்பி ஓடுங்க ஓடுங்க என்று சொல்லி அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் மாறாக்கு வராங்க மறுபடியும். ஏன்னா இந்த பக்கம் ரூட் எடுக்கலாமே, நீங்க யோசிக்கலாம், இது பக்கத்துல இப்படி ரூட் எடுத்து பக்கத்துல போனா எசியோன் கபார் கொஞ்சம் தூரத்துல இருக்கு, போலாமே, போக முடியாது. ஏன்னா எகிப்திய இராணுவத்தினுடைய முகாம்கள் இந்த பக்கம் இருக்கு. அப்போ அவர்கள் மாற்று ஆப்போசிட் பகுதி எடுக்கிறாங்க. போகும்பொழுது மாறா, அப்புறம் ஏலியும் வருது, ரெண்டாவது கேம்ப் சி கேம்ப். இந்த பக்கம் நேரா போயிட்டாங்கன்னா இப்ப என்ன ஆயிரும், ரூட் மாறி போயிடும், இம்ம மேல எடுக்கணும். அப்போ ஆண்டவர் சீன் வனாந்திரத்தை நோக்கி இவர்களை கொண்டு வருகிறார். இப்ப என்ன ஆகுது, இந்த மலைகளுக்கு அவர் கூட்டி கொண்டு போகிறார். இப்ப அடுத்த டேர்ன் அவுட் தான், நான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். இப்ப எடுக்கக்கூடிய டேர்ன் அவுட் தான் அவர்களுக்கு மலைகளுக்கு கூட்டி கொண்டு போகிறார். இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, கடல் பக்கத்துல நடந்து வந்தார்கள், மலைகளை கிராஸ் பண்ணல. ஏன்னா மலைகள் கடினமானது, சமதளம் என்பது ஈஸியானது. இந்த சமதளத்திற்கும் இந்த மலைகளுக்குமான இந்த இடைப்பட்ட ஒரு கடினம் என்பது கடற்கரை ஓரம். இவரை கடற்கரை ஓரத்துல கொண்டு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா ஈஸியா போற மாதிரியும் கூட்டிட்டு போல, ரொம்ப கஷ்டப்படுத்தியும் கூட்டிட்டு போல, இந்த கடற்கரை பக்கமா கூட்டிட்டு வந்தாரு. கடலையும் கிராஸ் பண்ண வச்சிட்டாரு. கடலை கிராஸ் பண்ணி வெளியே வந்தா மலை. இப்பதான் மலைக்கு கூட்டிட்டு போறாரு. இப்போ யாத்ராகமும் 17வது அதிகாரத்துல நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்றாங்க, இதேதான் என்னாகும் 33வது அதிகாரத்திலயும் நமக்கு தெரியுது. அப்ப இந்த மக்கள் இப்படி அங்க அவர்களை இப்பொழுது ஒரு கடினமான பாதைக்கு கூட்டிட்டு வர்றார். ஆனா ரொம்ப கடினம் கிடையாது. இப்ப என்ன ஆகுறாரு, இப்போ டொக்காக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துலயும் ஆலூஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துலயும் அவங்க கேம்ப் பண்றாங்க. இந்த கேம்ப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இவர்கள் இன்னும் ஒரு 22 நாள் பயணம் போக வேண்டியது இருக்கிறது. இந்த 22 நாள் பயணத்திற்கான திட்டம் 23 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அப்போ இந்த 3 மில்லியனுக்கும் அதிகமான இந்த மக்கள் அப்படியே குழுக்களாக பிரிந்து போனாங்கன்னு சொல்றாங்க. இந்த குழுக்களாக பிரிந்து போனார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நீங்க வேதாகமம் எப்படி சொல்றது, 13வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அணி அணியாய் பிறந்து போனார்கள் என்று சொல்லுது. அப்போ இவர்கள் வந்து இந்த ட்ரான் என்கின்ற பகுதியில, தீரான் என்று தமிழ்ல நமக்கு போடப்பட்டிருக்கிறது, இந்த தீரான் என்கின்ற இந்த செங்கடல் பகுதியிலே இவர்கள் பிரிந்து வந்து அணி அணியாக பிரிந்து அவர்கள் இந்த ரெவித்தீம் என்கின்ற இடத்திற்கு வருவதற்காக 2 இடத்துல ஸ்டாப் பண்ணி அவர்கள் வரார்கள். இந்த ஸ்டாப் பண்ணி அவர்களுக்கு வரும் பொழுது இந்த அவர்களுக்கு அதுல ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் ஒரு இடத்துல அவர்கள் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறார்கள், இன்னொரு ஒரு ஓய்வு நாள் பண்டிகையை அவர்கள் அனுசரிக்கிறார்கள். அப்படியே ஒவ்வொரு அப்படியே மூவ் பண்ணி மேல வராங்க. இப்ப வரும் பொழுது நீங்க யாத்ராகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள், தண்ணீர் இல்லாதிருந்தது என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல நீங்க எண்ணாகமும் 10வது அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளை புறப்பட்டார்கள், மேகம் பாரான் வனாந்திரத்திலே தங்கிச்சு, அப்படியே கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி பிரயாணம் பண்ணினார்கள். அப்ப இந்த பாரான் வனாந்திரம் கொஞ்சம் மேல இருக்கு. அப்ப அது அப்படியே மேல அந்த ஸ்டேஜஸாக அவர்கள் பிரிந்து அவர்கள் பயணித்து போயிருப்பார்கள். அப்ப என்ன இருக்குது, அந்த ரவித்தீம் வந்து ரவித்தீம்ல இருந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த வனாந்திர பகுதிக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அவர்கள் போகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. ஆனா அந்த இடத்துல தண்ணி இல்லைங்கிறனால இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வாதாடுகிறார்கள், தண்ணி இல்லாம இப்படி ஆயிட்டே என்று சொல்லி அவர்கள் வாதாடுகிறார்கள். இது நிமித்தமாக கர்த்தரை அவர்கள் பரீட்சை பார்த்த காரணத்தினால அங்கே அவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். நீங்க யாரும் போய் இந்த பார்க்க போறதில்லை அப்படிங்கிறார், நீங்க யாரும் போய் நான் வைத்திருக்கக்கூடிய தேசத்தை பார்க்க போறதில்லை அப்படிங்கிறார். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கண்மலையை
இந்த மோசே அடிக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தவறாக மாறுகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது இந்த தவறை பற்றி நம்ம இன்னொரு ஒரு ஒரு இடத்துல இன்னும் வருகின்ற இடத்துல நம்ம பார்க்க போகின்றோம் இது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல அவர் அடிப்பதை குறிப்பிடுகிறது ஒரு இடத்துக்கு பேர ஒரு இடத்துல மாசா என்றும் என்னாகமத்துல சொல்லும் பொழுது மாசா என்றும் மேரிபா என்றும் அது குறிப்பிடப்பட்டது என்று சொல்லி ரெண்டு இடங்களை அங்கே குறிப்பிடுகிறார்கள் அப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விதத்துல இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல அவர் அடித்தது சரியாக இருந்திருக்கும் இன்னும் இன்னொரு இடத்துல அவர் அடித்தது என்பது தவறாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் ஆண்டவர் அந்த யாத்திராகமத்திலே கொடுத்திருக்கின்ற வசனத்தின்படி சொல்லும்போது என்ன சொல்றார் கண்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொல்றார் கண்மலையை பார்த்து பேசுங்கள் தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று அவர் சொல்வதை நமக்கு பார்க்க முடியும் இதுதான் நம்ம வந்த ரூட் கோசைன் என்ற பட்டணத்துல இருந்து ராம்சேஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கோசைன் என்கின்ற பட்டணத்துல இருந்து ரெட் சீல கேப் பண்ணாங்க ஈஸியா முடிஞ்சது இந்த சீனாறு வனாந்திரத்துக்கு வந்தாங்க ஓரளவு ஈஸியாயிடு இனிமத்தான் அவர்கள் போகக்கூடிய பாதை என்பது ரொம்ப கஷ்டமானதாகவும் மலை பாதை குறுகிய பாதைக்குள்ள போறாங்க இது எங்க இருக்கிறது இது ஒரு இந்த சீன் வனாந்திரம் என்பது அது ஒரு மலைப்பகுதி அதுல தொப்காத் என்கின்ற இடமும் தொப்காத் என்கின்ற இடத்துல இருந்து ஆலூஷ் என்கின்ற இடத்துக்கும் அது வர அங்க இருந்து சீனாய் மதைக்கு போகிறதும் காதேஸ்க்கு போறதும் ரொம்ப ஈஸியான ஒரு பயணமாக இருக்க போகின்றது அப்போ இந்த இந்த இடம் 39வது நாள் வரும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் கடினம் இந்த இடத்துல அவர்கள் இப்ப ரெட் சீல ரெண்டாவது கேம்ப் பண்ணாங்க பாருங்க அங்க இருந்து அவங்க அந்த ரூட்டை பிடிச்சு இந்த பக்கம் வந்தாதான் சீனாய் மலைக்கு போக முடியும் இதுக்கப்புறவு இங்க எகிப்திய போர் வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லி இப்படியே வந்திருக்கலாமே இப்படி வந்தா ஆனா அவர்களுக்கு த்ரெட்டு அப்ப த்ரெட்ட ஆண்டவர் இது இது வந்து காட்டு பகுதியும் கூட ஆண்டவர் இந்த பாதை வழியோடு இப்படி சுத்தி கூட்டிட்டு வர்றார் சில நேரங்களை நம்ம வாழ்க்கையில நடப்போம் நமக்கு வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்போம் அதுக்கு அங்க என்ன த்ரெட் இருக்குன்னே நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் நம்மளுடைய த்ரெட்டுகளை அறிந்திருக்கிறார் அவர் சரியான பாதையில கூட்டி வந்திருக்கிறார் பாருங்க இம்மட்டும் சரியான பாதையில கூட்டி வந்த தேவன் இனிமேலும் சரியான பாதையிலே நம்மை கூட்டி வரப்போகின்றார் இந்த 39வது நாள் இங்க வரும்போது இந்த பாதை தான் கொஞ்சம் கடினம் இதை தாண்டினாங்கன்னா இந்த 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் ஈஸியா முடிய போகுது இதுக்கப்புறம் போகக்கூடிய கிலோமீட்டர்ஸும் ஈஸியா முடிய போகுது அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் இந்த பாதை இருக்கிறதே 40 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இது கொஞ்சம் கடினமானதாக இருக்கிறது அதான் நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம் ஆனா அந்த கடினமான பாதைகள் நமக்கு தாண்டுவது ரொம்ப கடினம்தான் ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார் அதை தாண்டி அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஈஸியான பாதையாக போகிறது எல்லாம் தாண்டி கடைசியில போனதுக்கு அப்புறம் என்ன கிடைக்க போறது அங்கே அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசம் அவர்களுக்கு முன்பதாக கிடைக்க போகிறது இப்ப என்ன ஆகுது பாருங்க நான் முடிக்க போகிறேன் இப்போ அந்த அமைந்துள்ள காதேஸ் பர்னயாங்கிற இடத்திற்கு அவர்கள் வந்து சேரணும் அதுதான் அவர்களுடைய பிளான் இப்ப அந்த மலையில நேரா வந்து இதுதான் இப்படி இப்படி பிடிக்கிறாங்க இப்படி போயிருக்கலாமே ஆனா இப்படி போக முடியாது அப்போ இந்த இடத்துல பிடிச்சி இது இது ஒரு வகையான இது ஒரு மேப்பு இந்த மேப்பை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு இது வந்து ஒரு 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 ஸ்கெட்ச் அவுட் எத்தனை நாள் போயிருப்பாங்கன்னு மொத நாள் கோசேன் இது இது இந்த நாள் கணக்கு நீங்க விடுங்க இது எதற்க எதை வச்சு போட்டிருக்காங்கன்னா ஓய்வு நாளை வைத்து இந்த நாள் கணக்கை நம்ம போட்டிருக்கிறோம் இதை பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் இப்ப இந்த இடத்துல அவர்கள் சுக்கோத் வருகிறார்கள் இங்கிருந்து அவர்கள் அப்படியே மூவ் பண்ணி இப்ப எங்க வந்திருக்காங்க ரெட் சீல இருந்து அப்படியே தாண்டி சுர் வனாந்திரம் மாரா தாண்டியாச்சு ஏலியும் தாண்டியாச்சு இப்ப மறுபடி ரெண்டாவது ரெட் சீ கேம்ப் அப்புறம் சீன் வனாந்திரம் வந்தாச்சு அதுல இருந்து தொப்காத் என்கின்ற இடத்திற்கு வந்தாச்சு அங்கிருந்து ஆலூஷ் என்கின்ற இடத்திற்கு வரணும் ஆலூஷ்ல இருந்து ரெஃபிதீம்க்கு போனோம் ரெஃபிதீம்ல இருந்து இத மேரிபாவின் தண்ணீர் என்றும் நம்ம அழைக்கிறோம் ஏன்னா கண்மலை அங்கதான் இருக்குது அந்த கண்மலையில இருந்து இப்பொழுது அவர்கள் அங்க செகண்ட் சாபத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த இடத்தை எப்படி நம்ம லாக் பண்றோம் அப்படின்னா இங்கதான் ஜெத்ரோ என்று சொல்லக்கூடிய அவருடைய மாமனாரை அவர் சந்திக்கின்றார் ஒரு அட்வைஸா வாங்குறார் இது யாத்ராகமும் 18வது அதிகாரம் 17வது வசனம் இந்த மேப்பை ஃபார்ம் பண்றதற்கான இந்த மேப் சரியான மேப்புன்னு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னா ஜெத்ரோ வந்து அவர் சந்திக்கின்றது அவர் மீதியான் தேசம் அந்த அதுக்கு இந்த பக்கம் இருக்குது அதுல இருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தள்ளிங்காங்க அப்ப அவர் வந்து சந்திக்கக்கூடியது இந்த இடத்துல இருந்தாதான் கரெக்டா இருந்திருக்கும் அதனாலதான் இந்த இடத்தை இந்த மேப்பை நம்ம லாக் பண்றோம் அப்புறம் என்ன ஆகுது அவர்கள் சீனாய் வனாந்திரத்திற்கு போகிறார்கள் அங்க இருந்து அவர்கள் என்ன பண்றாங்க மேல அப்படியே ஏறி அவர்கள் காதேஸ் பர்னாயாங்கிற இடத்து வரைக்கும் அவர்கள் இப்பொழுது போகணும் அங்க இருந்துதான் அவர்கள் வேவு பார்க்க ஆரம்பிக்க போகின்றார்கள் இதுதான் அவர்களுக்கு இது ஆனால் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிற்பாடும் அவர்கள் சீனாய் வனாந்திரத்திற்கு வந்தாலும்
அவர்கள் இன்னும் எகிப்தை விட்டு தூர போகவில்லை. எகிப்து அவர்களுக்கு சுத்தி தான் இருக்குது. என்னன்னா எகிப்தினுடைய இராணுவம் சுத்திதான் இருக்கு. இந்த இடங்கள்லாம் எகிப்துக்கு உட்பட்ட இடங்களாதான் இருக்குது. இத செங்கலை தாண்டினாலும் வட்ட வடிவில் எகிப்தினுடைய பார்டர்ல தான் அவங்க சுத்தி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சிவந்த சமுத்திரம் மட்டும் வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் தாண்டிட்ட உடனே நம்ம என்ன நினைச்சதோ, எகிப்து இனிமே முடிஞ்சு போச்சு. ஆனா ஆக்சுவலா அப்படி இல்லை. சிவந்த சமுத்திரத்துக்கு இந்த பக்கமும் எகிப்து இருக்கிறது. அப்ப அந்த எகிப்து அதாவது எகிப்தினுடைய இராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அந்த ஏரியாக்கள். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஏதோமின் ராஜா வழியோடி, ஏதோமின் தேசம் வழியோடி, மோவாபின் தேசம் வழியோடி போகலான்னு பார்த்தா மோவாபும் இந்த ஏதோமும் இடம் கொடுக்கல. அதனாலதான் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லா தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் ஏதோமையும் மோவாபியும் ஆண்டவர் திட்டிக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளைங்க போகும் பொழுது நீ வழி கொடுக்கலையே, நீ என் பிள்ளைங்க போகும் பொழுது வழி கொடுக்கலையே. அன்னைக்கு இந்த இஸ்ரவேலர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா, என்ன நம்ம ஆண்டவர் இந்த ஏதோமியர்கள்ட்டையும் எகிப்துல இருந்து காப்பாத்துறாரு, இந்த ஏதோமியர்கள்ட்டையும் இந்த மோவாபியர்கள்ட்டையும் ஒரு வழி வாங்கி தர முடியாதா இவருக்கு, அவ்வளவு தூரமா இவங்களை பார்த்து இவர் பயப்படுறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஏன் ஆண்டவருக்கு அது முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பதற்காக ஒரு பிளான் வச்சிருந்தார். விரட்டி விரட்டி அவர்களை தொலைத்து போட்டார். அதனால அவங்களுடைய வாழ்க்கை துரும்பா இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டார் அவர்களை. அப்ப நம்ம மற்றவர்கள் நமக்கு இடையூறாக இருக்கிறவர்களை பார்த்து நம்ம பெருமூச்சு விட்டுட்டு இருக்கக்கூடாதான். நமக்கு ஆண்டவர் காண்பித்த வழியில பயணம் செய்வதற்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்படின்னாதான் நம்ம காதேஷ் பர்னேயாவை அடைய முடியும். நம்ம அப்படின்னாதான் இங்க இருந்து எகிப்தை விட்டு வெளியே கிராஸ் பண்ணி மேல போக முடியும். இப்ப என்ன ஆகுதாங்க, இந்த சூர்வழியோடி வந்து இந்த சீனாய் மலைக்கு வந்து எஸ்யான் கெபேர் என்று சொல்லக்கூடிய பகுதிகள். இந்த எஸ்யான் கெபேருக்கு வராத எல்லா மேப்பும் தப்பான மேப். ஏன் அப்படின்னா எஷியான் கபேர்ல நின்னு அங்க இருந்துதான் காதேஷ் பர்னாயாக்கு அவர்கள் போகிறார்கள். காதேஷ் பர்னாயால நிறைய சுழிகள் இருக்குது. என்னன்னா இது ஒரு காதேஷ் பர்னாயா என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, இது ஒரு காதேஷ் பர்னாயாவின் இடம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டும் பக்கத்து பக்கத்துலதான் இருந்தாலும் இது எதுவாகவும் இருந்துகிட்டு போட்டுமே, இந்த காதேஷ் பர்னாயாவுக்கு தெற்கே இந்த யூதாவின் எல்லை என்று சொல்லி இந்த எண்ணாகமும் 34:3-5 நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த நம்ம எதை வச்சு பிடிக்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான். இந்த காதேஷ் பர்னாயாவை எதை வச்சு பிடிக்கணும், யோசுவால இந்த யூதாவுக்கு பாகம் பிரிக்கும் பொழுது காதேஷ் பர்னாயாவை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்தது ஏதோமியர்களை பற்றி சொல்லும் பொழுது காதேஷ் பர்னாயாவை அவர்களுடைய இடத்தினுடைய ஒரு ஒரு பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அது எங்க இருக்குது, இப்ப இந்த ரெண்டையும் புட்டுக்குதற் பற்றி பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, கிட்டத்தட்ட சம் டு கொஞ்சம் சிமிலரா இந்த இடத்துல வந்து சேருது. அப்ப இந்த இடத்த நம்ம விட்டுருவோம், இந்த இடத்துல கிட்டத்தட்ட நமக்கு வந்து என்ன செய்யுது வந்து சேருகிறது. அப்ப இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் வேவு பார்ப்பதற்காக அவர்கள் செல்கிறார்கள். நான் இன்னைக்கு உள்ள மேப்பை இதோட நான் முடிச்சுக்குவேன். இப்போ இவர்கள் இந்த செங்கடலை இந்த செங்கடலை கடந்து இவங்களை வந்து இந்த காதேஷ் பர்னாயாவுக்கு வந்து பார்த்ததற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இது அவர்களுக்கு த்ரெட் தான். ஏன்னா இது இந்த பகுதியில ஏதோமியர்கள் வாழுகிறார்கள், இஸ்மவேலர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேருமே இந்த எபிரேயர்களுக்கு பிடிக்காது. இப்ப இவர்கள் நம்ம பார்த்ததை முதல்ல இருந்து பார்த்துருவோம். இதுதான் மொத்த ஈவெண்ட்ஸ். இப்ப இதை நடக்கிறதுக்கு முன்னாடி இது இது இவர்கள் போகும்பொழுது சில நடந்த சம்பவங்களை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கிப் பண்ண சம்பவங்களை இப்ப பார்த்துருவோம். முதல்ல ஆண்டவர் இவர்களை மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு நடத்துகிறார். இவர்கள் வந்து இந்த ஈதாம் என்கின்ற இடத்துல வந்து சுத்தி நிற்கும் பொழுது செங்கடல் பக்கத்துல வந்து பாரோ அவர்களை சேஸ் பண்றாரு. அப்புறம் செங்கடலை தாண்டி போகின்ற மிராக்கிள் நடக்கிறது, கீழ்காற்று அடிக்கிறது, அது அந்த பிரிந்து குவியலாக நிற்கிறது. அப்ப இவர்கள் உள்ள போறாங்க. இதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாராவின் தண்ணீரை கசப்பாக இருக்கிற தண்ணீரை ஆண்டவர் மாற்றுகின்றார். அப்புறம் சாப்பாடு கிடைக்கல, ஆண்டவர் என்ன பண்றாரு, இவர்களுக்கு மன்னாவை அவர் கொடுக்கின்றார். வானத்துல ஒரு அதாவது வனாந்திரத்திலே ஒரு பந்தியை ஏற்படுத்த கூடுமோன்னு சங்கீதக்காரன் 105 சொல்றாரு. அப்போ அடுத்து என்ன ஆகுது, அவர்கள் சாபத் அவர்களுடைய ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிக்கின்றார்கள். அப்புறம் தண்ணி கிடைக்கல, அப்ப என்ன பண்றார் ஆண்டவர், அந்த கண்மலையை அடித்து தண்ணீரை கொண்டு வரார், மேரிபாவின் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் அமலேக்கியர்கள் வராங்க, 17:8-16 அமலேக்கியர்கள்ட்ட யோசுவாவை அப்பதான் முன்னெடுத்துக்கிறார். இப்ப நீங்க யோசுவாவின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா மோசேயினுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்று ஆரம்பிக்கும் அந்த மோசே அந்த புத்தகம். கடைசியில யோசுவாவின் புத்தகத்தினுடைய முடிவுக்கு போங்க, அங்க போட்டிருக்கோம் தேவனுடைய ஊழியக்காரன் ஆகிய
யோசுவா என்று முடிக்கும். அப்போ முதல்ல மோசேக்கு தான் ஊழியக்காரனா இருந்திருக்காரு இந்த யோசுவா. அந்த யோசுவா முத முதல்ல சொல்றது இந்த 17வது அதிகாரத்துலதான். அப்போ மோசே வந்து கையை தூக்கிறாரு, கையை தூக்கும் பொழுதெல்லாம் இவங்க இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க, கீழே இறங்கும் பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாரு, எத்ரோவை சந்திக்கிறார், மாமனாரை சந்திக்கிறார், அவர் சில ஐடியாஸ் சொல்றாரு. அப்புறம் ஆண்டவர் இவரை அந்த சீனாய் மலையில மேல கொண்டு போறாரு, அங்க வைத்து சில நிறைய விஷயங்களா ஆண்டவர் இவர்களோடு பேசுறாரு. அந்த பேசின ஒரு சில விஷயங்களை நம்ம நேத்து பார்த்தோம், மீதி உள்ளதை நம்ம நாளைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். அப்புறம் 32 அதிகாரம் வரும் பொழுது இவர்கள் கீழே இறங்கி வந்தா இவர்கள் ஒரு பெரிய தவறை செய்யறாங்க. அவர் மேல செத்துட்டாரா இருக்காரான்னு தெரியல, எங்களுக்கு எங்களுக்கு கடவுள் வேணும்னே. ஆரோன் என்ன பண்றாரு பாருங்க, நாளைக்கு நீங்க வாங்க கர்த்தருக்கு பண்டிகை ஆரம்பிப்போம் பார். அந்த 32 அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பண்டிகை ஆரம்பிப்போம்ங்கிறாரு. ஆனால் அங்க வந்தா அவர்கள் அந்த ஆபரணங்களை எல்லாம் வாங்கி கருக்கு பிடித்து அவர்களுக்கு அங்கே ஒரு கத்தோர் என்று சொல்லக்கூடிய எகிப்திலிருந்து ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்குகிறார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரோனும் குழம்பி போய் தான் இருக்காரு. ஆரோனுக்கும் கடவுள் யாருங்கிறது இன்னும் ஃபுல்லா தெரியல, மக்களுக்கும் தெரியல. இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தெய்வம் இதுவே என்று சொல்லி அதற்கு அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகின்றது. அப்புறம் இவர் என்ன பண்றாரு, வந்து இந்த மக்களுக்கு அதையெல்லாம் அரைச்சி தண்ணியில கலந்து அந்த தங்கத்தை குடிக்க கொடுக்குறாரு. நான் நினைக்கிறேன் இவர்கள் சீக்கிரத்திலே அந்த காதேஸ் பர்னேயால இருந்து அவர்கள் போகாம சுத்தி 40 வருஷம் கடந்து போகிறாங்க. அப்படி போகும் பொழுது யாரும் அந்த சந்ததியில போகல, ரெண்டு பேர் தான் போனாங்க. நமக்கு தெரியும் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி, யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் போறாங்க, மோசே கூட போகல. போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வித காரணம், இவர்கள் இந்த குடிச்சதுனால இவர்களுக்கு நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும், நிறைய பேர் அங்க போகாம இருப்பா. வேற நிறைய அப்படி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், இவர்களை நான் இங்கே கொன்று போடுவேன்னு சொல்லிட்டார். எப்போ அவர்கள் முறுமுறுக்கும் பொழுதே சொல்லிட்டார், அதனால அங்க நடந்திருக்கும். 25 31வது அதிகாரம் வரைக்கும், திருப்பி 35வது அதிகாரத்திலிருந்து 40 அதிகாரம் வரைக்கும் இந்த டேபர் நாக்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அதனுடைய வர்ணனையை ஆண்டவர் அவர்களோடு கூட அவர் பேசுகிறதை நமக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ மேல வச்சு லாஸ கொடுத்துட்டு இன்னும் நிறைய சிவில் கோடு கிரிமினல் கோட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த டேபர் நாக்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு கொடுத்துட்டு ஆண்டவர் அப்படி இவர்களுக்கு ஒரு வெளிப்பாடை இந்த யாத்ராகம புத்தகத்துல கொடுக்கறத நமக்கு பார்க்க முடிகின்றது. இந்த இந்த காஃப் கோல்டன் காஃப செய்யும் பொழுது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மேல வச்சு சொல்வாரு, நீங்க வந்து எனக்காக காணிக்கைய வாங்குங்க அப்படின்னு சொல்வாரு. இவர் காணிக்கைய வாங்குங்கன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அங்க இருந்து மேல இருந்து இவர் கீழே வர்றதுக்குள்ள கீழே சாத்தான் வந்து இவர் காதில் உள்ள கழுத்துல உள்ள எல்லா தங்க ஆபரணங்களையும் கொடுக்க வச்சு காணிக்கையை கொடுத்து அங்க வேறொரு தெய்வத்திற்கு வழிபாடு நடத்த வச்சிருவோம். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம இங்க பார்க்க முடியும். நான் இன்னும் 2-3 இதுதான், இதுதான் அவர்களுடைய ஸ்டேஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வர்றதா, ராம்சேஸ், சுக்கோத், ஈதாம், அப்புறம் வந்து ஏரோத், மாரா, ஏலீம், ரெட்ஸி திருப்பி வருது, திருப்பி சீன் வனாந்திரம், தொப்காத், ஆலூஷ், ரெஃபிதீம், அதுக்கப்புறம் சீனாய் மலா, அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க இந்த காதேஷ் பர்னயாக்கு போறாங்க. ஆனால் இதெல்லாம் நிறைய பிளேசஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிளேசஸ்லாம் அவர்கள் போயிருக்கலாம், ஆனால் போகாத இடங்கள் என்று ஒரு சில இடங்கள் இருக்கிறது, அதை பத்தி நம்ம இப்ப ரொம்ப பார்க்க வேண்டாம். இப்படி உங்களுக்கு நிறைய மேப் கிடைக்கும், உங்க பைபிள் பின்னாடி கூட நிறைய மேப் கிடைக்கும். இப்ப இந்த மேப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மேப்ல ஒரு 6 வகையான வழி கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை வச்சு நீங்க படிக்கவே முடியாது, இந்த மேப்பை ஒழுங்கா வேதாகமத்தை புரியாம படிக்கவே முடியாது. 6 வழி, 6 டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு என்று சில புத்தகங்களையும் பிளஸ் ஆண்டவர் இதுல அந்த ஈஜிப்டாலஜில ரிசர்ச் பண்ணி கரெக்டா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸோட கொடுத்திருக்கிற சில புத்தகங்களையும் சில கைடையும் வைத்து மாத்திரம்தான் இந்த மேப்களை நீங்க பார்க்க முடியும். எந்த மேப்பை நீங்க எடுத்தீங்கனாலும் படிச்சிடலாம்னா இந்த விஷயத்த நம்ம படிக்க முடியாது. இப்ப நமக்கு இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டது, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வழிகளில் எல்லாம் ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. நம்மை இன்று அவர் ஏதோ ஒரு வழியில கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதுல சில ஸ்டாப்ல நம்ம கஷ்டப்படுறோம், சில இடங்கள்ல நம்ம முறுமுறுக்கிறோம், சில இடங்கள்ல நம்ம ஆண்டவர் விரோதமான காரியங்களை கூட செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் செய்த, நான் நேரத்தை சொன்னேன், இந்த கோடு கொடுக்கறதுக்கான காரணம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். தன்னை போல நம்மை மாற்றுவதற்காக ஆண்டவர் ஒரு செயல்பாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார். இந்த எக்ஸோடஸ் என்பது இந்த மக்களுக்கு எகிப்திலிருந்து ஒரு பயணம் போல இருந்தாலும் போய் பாலும் தேனும் போடுகின்ற கானான் தேசத்திற்கு ஒரு பயணம், நமக்கு பாவமான வாழ்க்கை என்பது ஒரு ஈஜிப்ட். அந்த பாவமான வாழ்க்கையில இருந்து
நமக்கு பரலோகம் என்கின்ற ஒரு கானான் தேசத்திற்கு நம்ம பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றோம். இந்த பயணத்துல எல்லாம் ஈஸியாவும் போறதில்ல, எல்லாம் ஈஸியான ரோடா ஆண்டவர் எடுக்கல, ரொம்ப கஷ்டமாவும் நம்மள கூட்டிட்டு போல. ஆனால் அவர் எது சரியாக இருக்குமோ அதை மாதிரி அந்த பாதையில நம்மளை கூட்டி கொண்டு போகிறார். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கின்றது. ஆனால் நாம் போக வேண்டிய இடம் என்னவோ அது கானான் தேசம்தான். அந்த கானான் தேசத்திற்கு நாம் பயணப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரையே முழுமையாக சார்ந்து நம்மளுடைய பயணத்தை நாம் கொண்டு செல்வோம். ஆண்டவர் சரியான இடத்திலே அதை நம்மை முடிப்பார். விசுவாசம் இருந்தால் அந்த பயணம் இலகுவாக முடியும். விசுவாசம் இல்லை என்றால் 40 வருடம் அவர்கள் சுத்தி போனது போல நம்மளுடைய வாழ்க்கை சுத்தி அலக்களிக்கப்படும். அதனால் நம்மளுடைய பயணத்தின் காரணராகிய ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்வோம். நாம் ஆண்டவரிடத்திலே இன்னும் அதிகமாக இந்த நாளுக்கு பிற்பாடு பற்றி சேர்வோம். நன்றி.